உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா எதற்கு தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு நீ கொண்டு வந்தது என்னடா மீசை முறுக்கு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயருமிட்டால் பொன்னான உலகென்று பெயருமிட்டால் இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா உண்டு உண்டு என்று நம்பி காலை எடு இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு உண்டு உண்டு என்று நம்பி காலை எடு இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து அதில் நீதி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா படிக்கிறியா நிறைய சம்பாதிச்சிருக்கியே ஆமா இன்னைக்கே நல்லா வரும்படி இந்தா இது வீட்டு செலவுக்கு இதுவும் ஸ்கூல் ஃபீஸுக்கு குதிரைக்கு கிளினிக்கு இந்தா இது உன் இஷ்டப்படி செலவு தங்கி தங்கி எனக்கு இந்தாண்ணா 50 காசு 50 காசா 1 ரூபாயாவது கொடுத்தங்க எதுக்கு நீ காபி டீ குடிக்கிறது இல்ல உனக்கு பீடி பிரிக்கவும் தெரியாது வெத்தலை பாக்க கூட போடுறது இல்ல தர்மம் பண்றதுக்கு 50 காசு போதாது அதுக்கு இல்ல தங்கச்சி வருமானம் நிறைய வந்திருக்கே அப்படின்னு சொன்னேன் உனக்கு இஷ்டம் இல்லை வேணாம் ஏன் இப்படி மோத சொல்லிக்கிற போ 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 சாப்பிடலாம் இல்லண்ணா ஏன் இருக்காதாண்ணா இருக்காதா இருக்காதான் சாப்பிடலாம் இருக்காதான் கஷ்டப்படுறேண்ணா மாடு மாடு வைத்தேன் நீ படிக்க பொண்ணு படிக்க என்ன ஆகுது போச்சு இந்த வீட்டுல நான் சொன்ன கேட்கறதுக்கு ஆளே கிடையாது ஒரு ஆள் என்ன பண்ணாது தங்கச்சி இன்னும் சாப்பிடுங்க அண்ணன் வரட்டுமேனு காத்துட்டு இருந்த மாமா அத சொல்லு இது குடும்பம் கேட்டியாடி அண்ணனுக்கா தங்கச்சி சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கு புருஷனுக்கா ஒரு நாளாவது நீ காத்துக்கிட்டு இருந்தியா தம்பி எங்க வீட்டுல சமையல் ஆக வேண்டியது சூடா ஒரு வெட்டு வாண்ணே
வந்த விஷயத்தை மறந்துட்டு எங்கதையவே பேசிக்கிட்டு இருக்கீங்களே. தம்பி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தோம். நம்ம தங்கத்துக்கு பக்கத்து ஊர்ல ஒரு நல்ல மாப்பிள்ள பாத்திருக்கோம். ஆமா தம்பி. அது சரி, தங்கச்சி இன்னும் மேல படிக்கணுமே. அதான் பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்க, போறாத. போதுமா, நாளைக்கு ஒரு டாக்டர், கலெக்டர், வக்கீல் அப்படின்னு பொண்ணு பார்க்க வந்தா என் தங்கச்சி காலேஜ்ல படிச்சிருக்குமே. ரெங்கா, உன் பாசத்துக்கு அளவே கிடையாதுப்பா. ஆனா ஆசைக்கு ஒரு அளவு வேணும்ப்பா. புரியுது மாமா, ஒரு வண்டிக்காரனுக்கு இந்த ஆசை அதிகம்னு சொல்றீங்க. ஏமா, ராத்திரி பகலா நான் மாடு மாதிரி உழைக்கிறேனே, எதுக்காக? என் தங்கச்சி நல்லா படிக்கணுங்கிறதுக்காக, பெரிய வாழ்க்கை பண்ணுங்கிறதுக்காக, ஆனந்தமா வாழ்த்த நான் பார்த்து பார்த்து தூங்கிட்டு போவேன். இதான் மாமா என் லட்சியம். நீ சாப்பிடு சாப்பிடு. ஒரே இடத்துல நீ என்ன மூக்கு முழியுமா? செக்க சேர்ந்து இருக்க, நான் கருப்பு தாண்டி. ஏன் இவ இல்ல செக்க சேர்ந்து அழகா இவ கிட்ட வாங்குறதானே? அது இல்லடி, வள்ளி புள்ள மட்டும் குடுக்கல, தன்னையும் சேர்த்து குடுத்துட்டாடி. இவரே காசு மட்டும் குடுக்கல, மனசையும் சேர்த்து குடுத்துட்டாரு. அது சச்சியமா நடக்கிற ஆசை நாடகண்டி. சும்மா மரியாதை அருவிக்கரையில ஐயாவுக்காக காத்துட்டு இருக்க. எனக்கு வெக்கமா இருக்கு. உலகத்துல பெரிய மனுஷன், அஞ்சு ரூபாய் கடன் வாங்குறவன் இல்லாதவன், 50,000 ரூபாய் கடன் வாங்குறவன் வியாபாரி. பேசுறான் பேச்சு. கொடுத்த கடனை கேட்டா விளக்கமா சொல்றேன். மாதிரி வார்த்தையை உதுக்காத. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள என் தலையை அடகு வச்சாவது உன் கடனை தீக்கிறேன். இவர் தலை பெரிய தங்க கட்டி இதுக்கு எவையா பணம் கொடுப்பான்? மண்ணா கட்டி. ஏப்பா, நீ சொன்னபடி இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள பூரா பணம் வந்து சேரல, நாளைக்கு தெருவில் உன் கார் ஓடாது. ஆமா, ஆளு மேலேயே ஓட்டுறா. மரியாதை கட்ட பசங்க தூக்கத்துல எழுப்பி கடன் கேக்குறாங்க. ஐயோ அண்ணே, தங்கத்தை கல்யாணம் பண்ணி வை, கல்யாணம் பண்ணி வை. நீ ஏன் உயிரை வாங்குற? ராத்திரி பூரா ஊர் சுத்திட்டு இப்படி வந்து தூங்குற? நீ வேண பாரு, ஒரு நாள் அந்த தர்மராஜ் ஐயாவே டிரைவர் வேலையில இருந்து உன்னை அடிச்சு விரட்ட போறார். அப்புறம் தங்கமும் கிடையாது, கல்யாணமும் கிடையாது. காலகாலத்துல எழுந்து ஒழுங்க வேலைய பாருண்ணே. குறட்ட வேறையா? இரு இரு. பலூன் வாங்குற வயசா இது? ஏண்டா இப்படி பணத்தை பாழாக்குற?
தினம் இந்த போட்டோவுக்கு மாலை வாங்கி போடுறிய, அதுல மட்டும் பணம் பாழாகலையா? நீயும் இவர் ஒண்ணா? டே பூச்சி, இன்னைக்கு நான் இந்த நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு இவர் தாண்டா காரணம். நினைச்சேன் ஒன்னாலே எப்படி தனியா நல்ல நிலைமைக்கு வர முடியும். மாமா, அவர் செத்தப்புறம் நீ மாலை போடுறிய, அதே மாதிரி நீ செத்தப்புறம் நான் உனக்கு மாலை போடட்டுமா? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன சாகா சொல்ற? ஒண்ணு இல்லப்பா, பலூன் வாங்கறதுக்கு காசு கேட்டேன்பா, இது இல்ல போட்டு நல்லா அடிச்சு விட்டுருச்சு. ஏதா இந்த பூச்சி யாருங்கிற மறந்துட்டீங்களா? மறக்க முடியுமா? இந்த குடிகாரன் பெத்த பைத்தியக்காரனாச்சு. ஆனாலும் உங்க சொந்த தங்கச்சி வயித்துல பிறந்திருக்கிற ஒரே குழந்தையாச்சு. உங்க வருங்கால மாப்பிள்ளையத்தான். இவன் மேல நீங்க காட்டுற அன்புதான் செத்து போன உங்க தங்கச்சிக்கு நீங்க செய்யற மரியாதை. என்ன அக்கற, என்ன அக்கற, என் தங்கச்சி உயிரோட இருக்கிற வரைக்கும் அவட கொத்தி தின்ன. இப்ப என்கிட்ட அன்புக்கு இலக்கணம் சொல்ற மாப்பிள்ள, பழசு நினைச்சு பாரு. பூச்சி நீ கொஞ்சம் போ. பழச நினைச்சு பார்த்தா பல பேரு காபத்து. இது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலையா? சர்தா நிறுத்து. பணம், மாமோல், நாயகம், இந்த அந்நாயத்துக்கு ஒரு முடிவே இல்லையா? இருக்கு. இரும்பு பட்டு சாவிய எங்கிட்டயே கொடுத்துட்டா. முடியாது, இனிமே உனக்கு பணம் தர முடியாது. தர்மராஜ், என்ன சொன்னேன்? பணம் தர முடியாதா? எங்க அந்த பணத்தை பார்த்து சொல்லு. இன்னைக்கு உலகத்துக்கு முன்னாடி கருணை கடல் கடவுளின் அவதாரம். ஆனா நான் நினைச்சா உன்னை பார்த்து உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? தர்மராஜ் ஒரு அவமான சின்னம். நாயகம், பணம் இரு. டேய், யார்தாங்க? நான் என் பாவத்தையே சுமக்க முடியாம தவிக்கிறேன். இதுகளை வர தூக்கணுமா? இந்த வீட்டுல திங்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கு, அதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வாங்குறவங்களுக்கு ரோஷம் இல்ல, குடுக்கறவங்களுக்கும் புத்தி இல்ல. இந்தாமா, இது ஒண்ணு பிச்சை காசு இல்ல. உன் புருஷன் இருக்கிறாரு, அந்த உத்தமனுடைய உயிருக்கு வேலை. ஆமா, நான் தான் கேக்குறேன். அப்பனு மவுனும் வருஷ கணக்கா தண்டசோர் கொட்டிக்கிறாங்க, அது போறாதுன்னு அவன் கேக்குற போதெல்லாம் பணத்தை அள்ளி அள்ளி குடுக்குறீங்களே, ஏன் அவனை கண்டு ஏன் இப்படி பயப்படுறீங்க? பயப்படல பேபி, தங்கச்சி புருஷன் ஏதோ பணம் கேக்குறாரு. ஆமா, ஒவ்வொரு தடவை இப்படியே சொல்லிட்டு இருங்க. தங்கா, இன்னைக்குதான் நீ முத முத காலேஜுக்கு போற, சாமி கூட்டு புறப்படுமா? சரி மாமா. தங்கச்சி, தங்கச்சி, என்னமா இது? ஏன் காதல் வந்து கும்பிட்டு? எனக்கு அம்மா அப்பா கடவுள் எல்லாமே நீ தானே. தங்கச்சி, நல்ல நேரத்துல ஏன் மாறுவேன்? என்னம்மா தங்கம், காலேஜுக்கு புறப்பட்டியாமே? மகராசியா போயிட்டு வாமா. இனிமே என்ன பார்த்து மழைக்காவது பள்ளிக்கூடத்தை ஒதுங்கிருக்கியா அப்படின்னு யாரும் கேட்க முடியாது. தினமும் தங்கச்சிக்கா கல்லூரிக்கு போயிட்டு வந்துருக்கேன். உனக்கு இருக்கிற அறிவுக்கு காலேஜ் தேவையே இல்லைன்னா அப்படி சொல்ல. தங்கச்சி, ஆண்டவன் கோயில சிலையாகவும் கல்லூரில் புத்தகமாகவும் இருக்கான் தெரியுமா? தங்கம், என்னது என்ன மாமானே? தங்கம் முத முதல்ல காலேஜுக்கு போகுது, திருஷ்டி கழிக்க வேண்டாமா? நீ நில்லுமா? நல்லா நல்லா சுத்து. இந்த பாருமா, காலேஜுக்கு போய் ஸ்ட்ரைக்குக்கெல்லாம் பண்ணாம ஒழுங்கா படிச்சு ஃபர்ஸ்ட்ல வரணும். தங்கச்சி, நேரம் ஆச்சு வா. தம்பி, நானும் சார வழி அப்படியே சர்ச்சில் இறங்கிக்கிறேன். ஏறிங்க வள்ளி. வாய்ப்படி ஐயா காலேஜுக்கு போறாரு, இனிமே மரியாதையா பேசணும். என்னமோ நீயே காலேஜில் படிச்சு பெரிய கலெக்டர் ஆக போற மாதிரி. வள்ளி, என்னம்மா கலெக்டர் இந்த கிண்டல் பண்ற? கால நேரம் சரியா இருந்தா ரங்கம் கூட இந்நேரம் கலெக்டர் வந்திருப்பாம்மா. கலெக்டரா வந்திருப்பாரா? என்னம்மா சொல்றீங்க? அவன் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தது. அவங்க அப்பா வேலைப்பேன் ஒரு மில்லுல மேனேஜரா இருந்தாரு. மேனேஜரா இருந்தாரா? யாரு, யார பத்தி பேசுறீங்க? நம்ம ரங்கனுடைய அப்பாவை பத்தி தான் சொல்றேன். பாவம், அவருடைய கெட்ட காலம், பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த மில் முதலாளி கருணாகரையே கொலை செஞ்சிட்டாரு.
கொலையா? ரங்கனுடைய அப்பா கொலைகாரனா? ஆமா, பணம் பாவம் செஞ்சது. இல்லனா வேலப்ப மாதிரி ஒரு நல்ல மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு காரியம் செய்ய மனசு வருமா? கணக்கு பிள்ளை, கணக்கு பிள்ளை. என்னங்க? ஐயோ, என்னங்க இது? ஒண்ணு இல்ல கணக்கு பிள்ளை, வேணா வேணான்னு சொல்லி கேட்காம முதலாளி கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டாரு. ஐயோ, எவ்வளவு குடிச்சாலும் முதலாளியா நிதானமா இருப்பாங்களே. ஆனா சரதா ஐயா, இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா போச்சு, அதுக்கு என்ன? இப்ப கணக்கு பிள்ளை தூங்குறா எல்லாம் சரியா போயிடும். நீங்க உங்க வண்டியில இவர் ஏத்துட்டு போய் இவர் வீட்டுல விட்டு வந்துருங்களேன். வாங்க, மெதுவா வாங்க, மெதுவா வாங்க. குடியாக ஐயா, முன்னாடி போடா, போட போட. கணக்கு பிள்ளையா, என்னங்க பெட்டி? இதுல நிறைய பணம் இருக்குது, ஜாக்கிரதை எஜமானி மாட்ட கொடுத்துருங்க. சரிங்க, முன்னாடி போய் இருக்கீங்க, போங்க. தண்ணி நெஞ்சேறியது, வண்டிய நிறுத்துப்பா. உங்க வீட்டு சோதனை போட வந்திருக்கோம். ஏக்கா ஏ வில் முதலாளி கருணாகரனுடைய பேரத்தை பரிசோதனை செஞ்சதுல அவருக்கு விஷம் கொடுத்திருக்காங்க தெரியுது. எனது விஷமா? ஐயோ, அது மட்டுமில்ல, அவரோட பெட்டியில் இருந்த பணத்தையும் காணும். எனது பணத்தை காணுமா? நான் தான் பெட்டி அம்மா கிட்ட கொடுத்தேன் நிரபராதி. வேலப்பை எவ்வளவோ கதறினாரு, ஆனா கருணாகரரை கொன்னது வேலப்பந்தான்னு சர்க்கார் வக்கீல் வாதாடினாரு. வண்டிக்காரன் சாட்சியம், வீட்டுல கிடைச்ச பணம், சோடா கடைக்காரன் சாட்சியம், இதையெல்லாம் வச்சு வேலப்பந்தான் கொலகாரின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆகவே இபிகோ 302 செக்ஷன் படி வேலப்பனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். இனிமே நீ சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போற? ஒண்ணு செய்ய, இந்த குதிரை வண்டிய வாடகைக்கு விட்டா தினம் 2 ரூபாய் கிடைக்கும். செய்யறியா? வேணாம் மாமா, வண்டி நானே ஓட்டினா 7-8 ரூபாய் கிடைக்கும் மாமா. அந்த வேலை நீ படிக்க வேணாமா? வேணாம் மாமா, இனிமே நான் சம்பாதிச்சு என் தங்கச்சிய நல்லா படிக்க வைக்க போறேன். என் தங்கோ நல்லா படிப்பேன்ல? ஓ, நல்லா படிப்பேன்னா வா, உன்னை பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு போறேன். ஏப்பா ரங்கா, வண்டி சக்கர உயரம் கூட இல்லையே, எப்படி இந்த வண்டிய ஓட்ட போற? ஏமாமா, யானை ஓட்டுறவன் யானை மாதிரி பெருசாவா இருக்கான், அதே மாதிரி ரயில் வண்டி ஓட்டுறவன் ரயில் மாதிரி நீளமா இருக்கான். பயப்படாதீங்க மாமா, நான் சமாளிக்கிறேன். நீ உண்மையிலே ஒரு தனி பிறவி தான்டா. இந்த குதிரை வண்டிய வச்ச தங்கச்சிய காலேஜ் வர படிக்க வச்சுட்டான் ரங்க. இதெல்லாம் அவர் என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்கிட்ட கூட சொல்லவே இல்லை தங்கச்சி. ஆமா, என்கிட்டே சொல்லல, உன்கிட்ட சொல்லுவாங்க. மூஞ்ச பாரு ரங்க, ரொம்ப ரோஷக்காரன். அப்பா பத்தி யாராவது பேசினா அவன் முகமே பாடி போயிடும். அவங்க அப்பா இன்னும் ஜெயில தான் இருக்காரா? யாருக்கு தெரியும் எங்க இருக்காரோ என்ன செய்யறாரோ?
என் கீதா நிக்க வேண்டிய இடத்துல நீயே வந்து நிக்கிற, இந்த வயசுல உனக்கே இதெல்லாம். அப்பவே சந்தேகப்பட்டேன், என்னடா யானையை பிடிக்கிற மாதிரி இருக்க. நீ வா கீதா, அது அச்சு பைத்தியம் லூசு. என்னடா இதெல்லாம்? இது காதல், அது ஊதல், இது காதல். காதல்னா ஒத்தரை ஒத்தரை இப்படிதான் கட்டி பிடிச்சிக்கலாம். கையடா அத்தை, நீ மாமாவை கட்டி பிடிச்சிருக்கியா? இனிமே கீதாவை தொட்டுவேன். அவ என் பொண்டாட்டி. பொண்டாட்டி அத்தை சொத்த. என்ன சொல்றது சின்ன காயம் மாமா, டாக்டர் கூட அப்படிதான் சொன்னாங்க. நீ படிக்கணுங்கிறதுக்காக உங்க ஒண்ணு நாப்பங்களா வண்டி ஓட்டி தூக்க கழகத்துல கீழே விழுந்து கால உடைச்சுக்கிட்டாப்பா. பாருங்க, ஒண்ணு இல்ல. என்ன ஒண்ணு இல்ல மாமா? நான் ஒரு முடிவு வந்துட்டேன். என்னமா? இனிமே நான் காலேஜ் போக மாட்டேன். தூங்காம கொள்ளாம ராத்திரி பகல வண்டி ஓட்டி அடிபட்டுக்கிட்டு வரது இல்லன்னு சொன்னாதான் நான் காலேஜ் போவேன். வண்டி ஓட்டல சாப்பாட்டுக்கு நடக்காது. எப்படி நான் சொல்லபடி கேக்குறியா? எப்படி வண்டி ஓட்டி அடிபடாம வந்துடுறேன். என்ன ஏமாத்த பாத்த? காலேஜ் தங்கம் சொல்றது கரெக்ட். 19, 19, 20 கரெக்டா எண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் 20 சப்பாத்தி, 30 தோசை, 1 லிட்டர் சாம்பார், 1 கிலோ சட்னி உள்ள போயிருக்கு. என்ன சொன்னது? நான் திங்கிறது கண்ணு வைக்கிறியா? கைய வைக்க முடியல, கண்ணு வைக்கிறேன். என்ன இதெல்லாம்? கடை, பலகார கடை. ரெண்டு இட்லி, ரெண்டு பூரி பார்சல் கட்டட்டுமா? ஏமா, இந்த டிஃபன் எல்லாம் நீங்க சாப்பிட வச்சிருக்கு. சாப்பாட்டை நிறுத்திட்டு டிஃபன் சாப்பிடணும்னு நீங்க தானே சொன்னீங்க? அளவை குறைக்கணுங்கிறதுக்காக அந்த ஐடியாவை சொன்னேன். அது இந்த அளவுல போய் நிக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா, நீங்க இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா நான் என்ன வைத்தியம் பார்த்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஐயா, அப்பா அத்தை க்ளோஸ், ஐயா அத்தை க்ளோஸ். ஜாலி ஜாலி. சும்மா பூச்சி. பூச்சியா? வேறு. அப்படியா? அம்மா, அவருக்கு ஏன் பூச்சின்னு பேர் வச்சுங்க? அதான் டாக்டர், வந்து எங்க அம்மாவுக்கு குழந்தையே பிறக்கல. எல்லாரும் பார்த்தாங்க, எங்க அம்மா வயசுல ஒரு பூச்சியாவது புழுவாவது உண்டாகாதான்னு வேண்டிக்கிட்டாங்க. நான் பிறந்தேன், அதான் பூச்சின்னு பேர் வச்சுட்டாங்க. நல்ல வேலை புழுன்னு வைக்கலையே. டாக்டர் ஜோக் அடிக்கிறேன். நான் வரேன் டாக்டர். நானும் வரேன் டாக்டர். நீங்க அத்தை கிட்ட ஜோக் அடிங்க. ஏன் டாக்டர், உங்களுக்கு என்ன வயசு? 26. கீதாவுக்கு 22. இருக்கு. கீதா சொல்லுவா, உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா அவளுக்கு பசியே எடுக்கிறது இல்லையா? வயசுல ஏதாவது கோளாறோ? வயசு கோளாறு டாக்டர், வயசு கோளாறு. கீதா உங்களை தான் கட்டிக்கவேன்னு ஒரே பிடிவாதமா இருக்கா? அப்படியா? ஆமாமா, உங்க அப்பா கூட நீங்க சின்ன வயசா இருக்கிற போது கீதா தான் உங்களுக்கு சம்சாரம்னு சொல்லிட்டு இருந்தாரு. இருக்கலாம், ஆனா இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே இல்லை. நான் வரேன். என்ன வேண்டிக்கிட்ட? எனக்கு நல்ல புருஷனா கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். ஓஹோ,
நான் உனக்கு நல்ல பர்சன் இல்லையா? அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இல்ல தெரியும். ஆமா, நீ என்ன வேண்டிக்கிட்ட மாமா? எனக்கு அழகான ஒரு பொண்டாட்டி வந்து வேண்டிக்கிட்டேன் சாமி. என்ன சொன்ன? நான் உனக்கு அழகா தெரியலையா? என்ன விட அழகா உனக்கு எவ கிடப்பா? என்ன சண்டை வள்ளி? நான் அழகா இல்லன்னு மாமா சொல்லுது. இது என்ன அநியாயம் பூசாரையா? அதாவது நான் நல்ல புருஷன் இல்லன்னு வள்ளி சொல்லுது. இது நியாயமா பூசாரியா? உங்களுக்கு என்ன ரங்கா, இத போல அழகான ஜோடி பொருத்தம் உலகத்திலேயே கிடையாது. உங்க சிரிப்பும் கவலை இல்லாத ஆட்ட பாட்டமும் கோடீஸ்வரனுக்கு கூட கிடைக்காது. உங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும்னு முருகனை வேண்டிக்கங்க. நான் கல்யாணம் நடக்கணும்னு வேண்டி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா நம்ம கல்யாணம் இல்ல, என் தங்கச்சி தங்கத்தோட கல்யாணம். ஆமா மாமா, அது நல்லதுதான். ஆனா நம்ம கல்யாணம், தங்கச்சி கல்யாணம் வந்த மகிழ்ச்சி நம்ம கல்யாணம் தானே? அப்போ தங்கச்சிக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு இன்னொரு தடவை வேண்டிக்க. தங்கச்சிக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு? ஆமா சீக்கிரம். ஆமா ரெண்டு பீச் பண்ணுவாங்க தங்கம். இன்னைக்கு உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டு போலான் இருக்கு. எதுக்கு? எங்க அம்மா கிட்ட அறிமுகப்படுத்துறதுக்கா? ஏ தம்பம், உன்னுடைய அழகான முள்ளச்சிரிப்பை நான் வர்ணிச்சா மட்டும் போதுமா? நீ சிரிக்கும் போது உன் கண்ணத்துல குழி விழுகுதே, அதை நான் பாராட்டின மட்டும் போதுமா? உன்னுடைய நல்ல குணத்தை, அருமையான பண்பாட்டை நான் புகழ்ந்தா மட்டும் போதுமா? தங்கம், இதையெல்லாம் எங்க அம்மாவே நேர்ல பார்த்துட்டா நான் சொன்னதெல்லாம் உண்மையா ஆயிடும் இல்லையா? தங்கம், வேண்டாம் சாப்பிடுனா. கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் சொல்றத கேளு, அதுக்கப்புறம் தான் வாழ்நாள் பூரா நீ சொல்ற மாதிரி நான் ஆட போறேன். சாப்பிடு. முதல்ல வலது காலை எடுத்து வச்சுவா. அம்மா அம்மா, தங்கம் தங்கம், நான் சொன்னேன்ல பொண்ணு இதான். ஒரே வார்த்தையில மகாலட்சுமி மாதிரி இருப்பான்னு சொல்லிருக்கலாமே. அம்மா அம்மா, வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அம்மா, காலையில டானிக் சாப்பிட்டீங்களா? சொல்லு சொல்லு. மறக்காம தினம் டானிக் சாப்பிட்டாதானே உடம்பு தெம்பா இருக்கும். அம்மா, இந்த பொண்ணு தங்கம்னு சொன்னேன்ல, இதோட அண்ணன் ஒரு தொழிலாளி. அம்மா, தினம் பிஸ்கட் சாப்பிடுறீங்களா? சொல்லு. நாலு பிஸ்கட்டாவது சாப்பிட்டாதானம்மா உடம்புக்கு நல்லது. அம்மா, தொழிலாளின்னு சொன்னேன்ல, அதாம்மா வண்டி இல்ல வண்டி, குதிரை வண்டி. அம்மா, தினம் தினம் ஆப்பிள் சாப்பிடுறீங்களா? சொல்லுப்பா. அம்மா, குதிரை வண்டின்னு சொன்ன, அதாவது குதிரை வண்டி ஓட்டுறவர். ஆனா ஆளு அற்புதமான ஆள். இனிமே நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இவ வண்டிக்காரன் தங்கச்சின்னு சொல்ல வந்த, அவ்வளவுதானே? இதுக்கேண்டா டானிக்கையும் பிஸ்கட்டையும் போட்டி எடுக்கிற? இத பாரு, இனிமே நீ வேண்டாம்னாலும் சரி, இவதான் என் மருமக, போதுமா? அம்மா அத்தே, தங்கம் ஆட்ட ஆரம்பிக்க போகுது. ஆமா பாபா.
நீல நிறம் வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம் காரணம் ஏன் கண்ணே உன் கண்ணோ நீல நிறம் வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம் காரணம் ஏன் கண்ணே உன் கண்ணோ நீல நிறம் கருங்கூந்தல் விளையாட்டோ உங்கள் கவிதைக்கு என்னே நீ விளையாட்டோ நீல நிறம் வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம் காரணம் ஏன் கண்ணே உன் கண்ணோ நீல நிறம் காதல் காட்சி மாமா
என்ன மாமா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு சவுண்டே கொடுக்க மாட்டேங்கறியே சரி பாபா எப்படியாவது உங்க அண்ணன் கிட்ட சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடு பயமா இருக்கு பாக்கறேன் இல்ல நானே வந்து கேட்டுமா வேண்டாம் வேண்டாம் நானே கேக்குறேன் कल्याण தங்க எனக்கு மனைவிங்கறது நான் எப்பவும் செஞ்ச முடிவு அந்த உரிமையோட தான் வெளிய அடைச்சிட்டு போறேன் உண்மைவா ஆமாண்ணே இவர்தான் அன்னைக்கு என் காயத்துக்கு மருந்து போட்ட டாக்டர் சேர் தங்கச்சி கல்யாணம் செஞ்சு போறது ஒரு டாக்டர் ஆமா எனக்கு அவங்க அம்மா கூட நீராய மருமகன் என்ன கட்டி அனுப்பிட்டாங்க அப்படியா நீ அவங்க அம்மா பாத்தியா ஆமாண்ணே எங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க நீங்களும் சம்மதிச்சிருங்க நாளைக்கே எங்க அம்மா அனுப்புறேன் மறுபடி பெண்ணு கேக்குறதுக்கு வெற்றி நீங்க நினைச்சாப்லயே உங்க தங்கச்சிய பெரிய டாக்டருக்கு கட்டி வச்சிட்டீங்களே உண்மையான பாசத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு இப்பதான் புரியுது நல்லா இருக்கு நீங்க கல்யாணமா கல்யாணம் பாவி பையன் என் கீதாவை கட்டிக்கோடான்னு காலை பிடிச்சேன் கைய பிடிச்சேன் கெஞ்சினேன் கூத்தாடினே கேட்டானா அதை விட்டுட்டு எவ்வளோ ஒத்தி குப்பை மேட்டில கிடக்குறவளை போய் கட்டிக்கிட்டான் என் வயிறு கட்டிக்கிட்டு எரி டாக்டர் டாக்டர் பேபி கல்யாணத்துக்கு தான் போக வேண்டான்னு தடுத்துட்ட மேற்கொண்டு ஏன் அவங்கள சபிக்கிற சும்மா இருங்க வாய முடிக்கிட்டு வர வர இந்த வீட்டுல யார் பொண்டாட்டின்னு தெரியாம போச்சு போட அம்மா டாக்டருக்கும் அந்த பொண்ணுக்கும் காதலா மண்ணாங்கட்டி உனக்கு தெரியலடி அந்த காதலு அட்டை ஓகே சமைக்க தெரியாதுன்னு சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் ஆனா காதலுக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க எனக்கு காதல் கத்து கொடுத்ததே கீதா தான் கீதாவுக்கு எனக்கு தானே கல்யாணம் உன் மூஞ்சிக்கு கல்யாணம் வேற உன் மூஞ்சிக்கு கல்யாணம் ஆயிருக்குது என் மூஞ்சிக்கு என்ன அட்டை இனிமே வேற வழியே இல்ல நான் தான் இந்த வீட்டு மாப்பிள என் தலைவிதி நீ எனக்கு மாமியார் அந்த டாக்டர் தான் கீதா வேண்டாம்னு சொல்லிட்டாரு என் பொண்ண வேண்டாம்னு சொல்லிட்ட அந்த டாக்டர் அவனும் அவளும் எப்படி நிம்மதியா வாழ்றாங்கன்னு பாக்குறேன் तेजो तपू अब कंग रंगना ना निम्मदिया मुड़ियादे तंगेची मुदल मुदा इप्पता प्रियरे और कुंदे ताय की तोपड़ चमारी उंगल तोपड़ गिरम रंगा अंदक कवल उनक वेंडाम्पा नाम पातुकरम्पा भयपड़ादिंगे नीगे तंगे मेले वच्चिरुक्कर पासत्ते ना पुरिंज कट्टे ना ये मने मेल वच्चिर कर अन्बे नींगे सीक्रमा तेरिज कुईंगे मापले अदु पोलु इनक अदु पोलु मापले
சித்தார்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு முன்னமே தெரியும். எங்க வாசி. தெரியாத அந்த சுகம் நெஞ்சுக்கு தெரிகின்ற இன்ப சுகம் ஒரு முறையா இருமுறையா உன்னை கேட்கச் சொல்லும் ஒரு முறையா இருமுறையா உன்னை கேட்கச் சொல்லும் தோட்டம் பக்கம் இருக்க இனிக்க கைகள் பறிச்சிருக்க கல்லூரும் கனி அல்லவோ நான் அந்த கனி உண்ணும் கிளி அல்லவோ கண்ணுக்கு தெரியாத அந்த சுகம் நெஞ்சுக்கு தெரிகின்ற இன்ப சுகம் ஒரு முறையா இருமுறையா உன்னை கேட்கச் சொல்லும் ஒரு முறையா இருமுறையா உன்னை கேட்கச் சொல்லும் உடல் சிலிர்க்க நடந்து கால்கள் களைத்திருக்க மறுபோது மடி மீது இழைப்பாரலாம் மறுபோது இதழோரம் பசியாரலாம் கண்ணுக்கு தெரியாத அந்த சுகம் நெஞ்சுக்கு தெரிகின்ற இன்ப சுகம் ஒரு முறையா இருமுறையா உன்னை கேட்கச் சொல்லும் ஒரு முறையா இருமுறையா உன்னை கேட்கச் சொல்லும் சிவந்திருக்க தொடர்ந்து பாடம் படித்திருக்க இருந்தால் என்ன பகல் கூட இரவாக தெரிந்தால் என்ன கண்ணுக்கு தெரியாத அந்த சுகம்
நெஞ்சுக்கு தெரிகின்ற இன்பசுகம் ஒரு முறையா இருமுறையா உன்னை கேட்க சொல்லும் ஒரு முறையா இருமுறையா உன்னை கேட்க சொல்லும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டேன். இந்த பிரசாதம் இத தங்கத்துக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். தங்கம் எங்க எங்க இருக்கா? அவதான் புருஷ வீட்டுக்கு போயிட்டாள். புருஷ வீட்டுக்கா? அப்படின்னா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா அண்ணே, தங்கத்துக்கும் நம்ம டாக்டர் ஐயா முரளிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்னத்தான் அவ கல்யாணம் பண்ணிக்குவான்னு நினைச்சேன், ஏமாத்திட்டா. கவலைப்படாத அண்ணே, கடவுளுக்கே இந்த பொருத்தம் பிடிக்கல போல இருக்கு. விட்டு தள்ளு அண்ணே, தங்கத்தோட நல்ல மனசுக்கு ஏத்தாப்புல புருஷன் கிடைச்சிருக்கான். அடாடாடாடா, அரண்மனை மாதிரி வீடு, கப்பல் போல காரு, எவ்வளவு நகை எவ்வளவு நகை, வைரமா ஜொலிக்குது போயே. அண்ணே, தங்கம் பெரிய பாக்கியசாலி. பாக்கியசாலியா? பாத்துறே. பிரிமா, பிரிமா, எப்படி சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கேன். நீ யாரப்பா? நான் தான் நாகப்பேன், உங்க மருமக தங்கத்துக்கு சொந்தக்காரன். அதாவது மொரமாப்பிளையே நான் தான். அப்படியா? உட்கார தம்பி. இருக்கட்டும்மா, பரவாயில்ல. கல்யாணம் நடக்கிறப்ப நான் ஊர்ல இல்ல, தங்கம் வருத்தப்பட போது பாத்துட்டு போலான்னு வந்தேன். எங்க தங்கம்? தங்கம் அவங்க ரெண்டு பேரும் வெளியில போயிருக்காங்கப்பா. தங்கத்துக்கு ஊரை சுத்தி பாக்குறதுல ஒரே குஷி. முன்னெல்லாம் ஒரு நிமிஷம் கூட வீட்டுல என்ன உட்கார விட மாட்டா, சைக்கிளுக்கு பின்னால ஏறிக்குவா, நான் ஊரெல்லாம் ரவுண்ட் அடிப்பேன். அம்மா, சாதாரண வண்டிக்காரனுடைய தங்கச்சி இவ்வளவு பெரிய செலவுக்கல்லு மாளிகையில வாழ்க்கப்பட்டிருக்கிறான்றப்போ உண்மையிலேயே எங்க தங்கம் ரொம்ப அதிர்ஷ்டசாலியான பொண்ணுமா. நான் தான்ப்பா அதிர்ஷ்டசாலி. தங்க மாதிரி நல்ல மருமக வேற யாருக்கும் கிடைக்கவே மாட்டான். அது உங்களுக்கு தெரியுது, எங்க அப்பனுக்கு தெரியலையே. டாய் திருக்கு பயிர, அந்த பொண்ணு கழுத்துல தாலிய கட்டின, நான் மரத்துல தொங்குவேன்னு சத்தியாகிரகம் பண்ணான். பெரியம்மா, தெரியாமதான் கேக்குறேன், நீங்களே சொல்லுங்க. அப்பன் கொலைகாரனா தான், பாவம் பொண்ணு என்னமா பண்ணும்? கொலைகாரனா? யாரு? நம்ம தங்கத்தினுடைய அப்பா தான். கொலை பண்ணதனால்தான் அவர் இப்ப ஜெயில இருக்காரு. என்ன, தங்கத்தோட அப்பா கொலை பண்ணாரா? ஆமா, எல்லாம் பணத்தாசைதான் காரணம். பெரிய மில்லு முதலாளி கருணாகரனை கொன்னுட்டாரு. தங்கத்தோட அப்பா பேர் என்ன? மருமகளுடைய மகங்கிற காரணத்துக்காக அவளை வீட்டை விட்டு விரட்ட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மா,
சந்தேகப்படாதீங்க. உங்க காலடிய கடவுள் சன்னிதானமா நினைச்சு சொல்றேன். எங்க அப்பாவை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. தங்கம், அப்படி பாக்காதீங்க, என்ன அப்படி பாக்காதீங்க, எனக்கு பயமா இருக்கு. அப்படி பாக்காதீங்க. பயமா? என்னை உங்க அப்ப மாதிரி கொலகாரம் நினைச்சியா? உன்னை உயிருக்கு நேரா காதலிச்சனே, எனக்கு ஏன் இந்த துரோகத்தை செய்த? என்கிட்ட ஏன் சொல்லல? என்கிட்ட ஏன் மறைச்ச? ஐயோ, நான் எதையுமே மறைக்கலையே. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க அண்ணன் மட்டும்தான். என்ன நம்புங்க. எது உண்மையோ எது பொய்யோ என்ன பெரிய இக்கட்டுல மாட்டி விட்டுட்டேன். என்ன விஷயம்? என்ன விஷயம்? வள்ளிய பொண்ணு கேக்கத்தான். வேற யாருக்கு? எல்லாம் அந்த சீமா ரங்கனுக்கு தான். ஓஹோ, சீமா ரங்கனா? ஆமா, பொண்ணுக்கு என்ன சீதனம் கொடுப்பாரா அந்த சீமா? என்ன கொடுப்பா? வண்டிக்காரன் என்ன இருக்கும்? சவுக்கு தான் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதா? ஏன் பொண்டாசி வாழாருனா அப்படி சுழி சுழி நட்டு கொடுக்கலாம்ல? அது போட்டும். பெண் வீட்டுல எந்த சீதனம் கொடுப்பாங்க? புல்லுகட்டுக்காரி கிட்ட என்ன இருக்கும்? அறிவாடு தான் இருக்கும். அவரோட தங்கச்சி கல்யாணம் முடிற வரைக்கும் வள்ளி காத்திருக்கு இல்லையா? அதே மாதிரி வள்ளியோட அண்ணன் கல்யாணம் முடிற வரைக்கும் அந்த ரங்கம் கொஞ்சம் வெயிட் பண்ணட்டுமே. அப்படி கேட்க வள்ளிக்கு ரைட் இருக்கு. தைரியம் இருக்கா? போயிருக்கேன். கண்டிப்பா போயிடுவேன். சரி, அம்மா. ஆஹா, சரி சரி அம்மா. தங்கம் புள்ள உண்டாயிருக்கு, உங்களுக்கு சீக்கிரமா ஒரு பேரம் பறக்க போறான். அவளுக்கு பிறக்க போறது குழந்தை இல்லடி, ஒரு கொலகாரன். அம்மா என்னம்மா சொல்றீங்க? அந்த கொலகார குடும்பத்துக்கு நம்ம வீட்லயும் ஒரு வாரிசு பறக்க போதுடா, வாரிசு. அம்மா, அப்ப செய்த பாவத்துக்கு பொண்ணு கஷ்டப்படுறான். நான் ஒரு பாவம் செய்யலையே. ஏம்மா என் குழந்தைக்கு பிறக்கும் போதே இப்படி ஒரு கெட்ட பேரு? புரியுதுடா, யார் பெத்த மகளா இருந்தாலும் தங்கம் ஏன் மனைவின்னு சொல்லி காட்டுறியாடா? அவ குடும்பத்தை சேர்ந்த யார பார்த்தாலும் நீ சின்ன வயசுல பெத்தவரை பறி கொடுத்துட்டு அப்பா அப்பான்னு கதர்ன காட்சி தான்டா எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அத நீ மறந்தாலும் நான் மறக்க முடியாதுடா. இனிமே என்னால இங்க இருக்க முடியாது. என்னை எங்கேயாவது அனுப்பிடு, அனுப்பிடு. அமைதியா இருங்கம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. வள்ளி, உன் ஜோடி வருதுடி. வரட்டுமே, நீ வர முன்னாடி நூத் கொடுக்கணுமா?
என்ன அஞ்சல? என்ன புள்ள கட்டி என்ன வேலை? என்ன காத்து இந்த பக்கமா அடிக்குது? ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை இல்லையா? ரோஷம் இருக்காதா? என்ன வேலை? மாமனுதான் என்னத்துக்கு? ஓ ரூபா இந்தா ரெண்டு ரூபா ரொம்ப கையா அப்படியா? இது புல்லு வெட்ட கையா? சாச்சா பூ பதிக்கிற கை. சிரிக்கிறியா? எங்க? ஐயோ உன் பல்லு, இந்த மூக்கு, கண்ணு, இந்த கண்ணம் எல்லாமே புதுசா இருக்கு. போ அரேபியாவில இருந்து கப்பல்ல வந்த குதிரை மாதிரி துடி துடி துடிந்துருக்கு. ஐயோ 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 அப்பா 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 போறங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. அது சரி, ரங்க இனிமே தினமும் என்கிட்ட புல்லு கட்டு வாங்குறியா? வேற எவாய்ட்ட வாங்க போறேன்? உங்ககிட்டதான் வாங்குவேன். அது வரைக்கும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலன்னு தெரியாத கேலி பண்றீங்க. அதுக்கு இல்ல அஞ்சல, நேற்று வரைக்கும் உனக்கு கல்யாணம் ஆகலன்னு தெரியும். வரும்போது யாரையாவது காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு சந்தேகம். இது வரைக்கும் ஆகல, இனிமேதான். அது போதும் அது போதும் அது போதும். அதுக்கு என்ன இப்படி நெறியற? ஒரு ஆம்பளை பேசிட்டா போதும், ஒரே ஸ்டைல், உனக்கு எனக்கு தடுக்கு. ஏண்டி உன் விளையாட்டுக்கு ஏ மாமன் தான் கிடைச்சதா? பெரிய மாமன் உனக்கு தாலி கட்டிட்டாராக்கோ? ஓஹோ என்னடி சவுண்ட் குடுக்குற சவுண்ட்! தாலி கட்டாட்டி கைய முறிப்ப முறிப்பியா? முறிப்பாப்பா! என்ன சரி பாக்க போற? உன்னை என்ன செய்யறோம் பாரு. என்ன செய்வியா? பல்ல உடப்ப. பல்ல உடப்பியா? உடப்பாக்கலாம். என்னாடி யார் கூட போயிட்டு வர? போனே நீதான். நானா? ஆமா. இனிமே அவ பக்கம் திரும்புவியா? அவகிட்ட பேசுவியா? அவளை கொஞ்சுவியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்படி வா வழிக்கு. இப்ப சவுக்கு ஜெயிச்சுதா அருவாள் ஜெயிச்சுதா? நான் என்னமோ நினைச்ச மாமா, சவுக்கு தான் ஜெயிச்சது. அறிவா அவுட்டு. என்ன அடி அஞ்சல பாத்துக்க ஏ மாமா. அஞ்சல ரொம்ப டைம் உதவிக்கு. அதுமா அண்ணே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க, எல்லாம் நாடகம். ஒரு பக்கம் சரிய சரிய கொட்டடி சேலை தழுவ தழுவ தண்டை, ஒரு பக்கம் குலுங்க குலுங்க சலக்கு சலக்கு சிங்காரி, சலக்கு சலக்கு சிங்காரி உன் சரக்கு என்னடி கைகாரி, சலக்கு சலக்கு சிங்காரி உன் சரக்கு என்னடி கைகாரி. நாம வணக்கம் சொல்ல வேணுமடி காமனுக்கு. பொட்டி வண்டி மேலிருந்து தட்டி தட்டி ஓட்டும் போது கட்டி கொள்ள தோணுதையா கண்களுக்கு, உன் கட்டழகை காட்டாதே பெண்களுக்கு. சலக்கு சலக்கு சிங்காரி உன் சரக்கு என்னடி கைகாரி, சரசமாடும் ரங்கையா பரிசம் போடு எங்கையா.
ஆல மரத்து நிழல பார்த்து அடி மரத்துல பாய் வெறிச்சு பாக்கு வெத்தில போட சொன்னது அப்போது அந்த பழைய கதைய கேட்க வந்தே இப்போது வெத்தல மடிச்சு கொடுத்த போது விரல புடிச்சு கடிச்ச போது வெக்கமா இருந்த எனக்கு அப்போது எல்லாம் விவரமாக புரியுதையா இப்போது சாலக்கு சிங்காரி உன் சரக்கு என்னடி கைகாரி சரசமாடும் ரங்கையா பரிசம் போடு எங்கையா ஆற்றில் விழுந்து குளிச்ச போது ஐர மீன் கடிச்ச போது கூச்சல் போட்டு வள்ளியம்மா கைய கொடுத்த போது இழுத்ததென்ன கள்ளியம்மா ஐர மீனை விரட்டு புட்டு அந்த இடத்தில் நீ இருந்து உயிர வாங்கி கேலி செஞ்சே ஞாபகமா அது உறவுக்கார ஆடுகின்ற நாடகமா சலக்கு சலக்கு சிங்காரி உன் சரக்கு என்னடி கைகாரி சரசமாடும் ரங்கையா பரிசம் போடு எங்கையா ஒரு பக்கம் சரிய சரிய கொட்டடி சேலை தழுவ தழுவ கடுக்கம் விளக்க விளக்க சரசமாடும் ரங்கையா சலக்கு சலக்கு சிங்காரி உன் சரக்கு என்னடி கைகாரி சரசமாடும் ரங்கையா பரிசம் போடு எங்கையா தங்கச்சி அண்ணா கொஞ்ச நேரத்துல பயமுறுத்திய முதல்லயே சொல்லக்கூடாது கல்யாணத்தை பத்தி பேசினா பொம்பளைக்கு தான் வைக்கணும் இருக்குமா ஆம்பளை கூட தான் வைக்கணும் இருக்கும் மாப்பிள்ளையா ஒரு சந்தோஷமா சமா ஏதோ இருக்கா அத்தே அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு நல்லது நீங்க தப்பா நினைக்க கூடாது கல்யாணத்துக்கு நாலு நாளைக்கு முந்தி தங்கச்ச கொஞ்சம் அனுப்பி வச்சா உதவியா இருக்கும் அப்படியா இன்னைக்கே நாள் நல்லா இருக்கு இப்பவே கூட்டிட்டு போய நல்லதுமா தங்கச்சி கேட்டியா போறப்படு இப்பவே எப்படி புறப்படுறது நாங்க எல்லாருமா சேர்ந்து கல்யாணத்தன்னைக்கு வந்துடுறோம் நல்ல காரியத்துக்கு புறப்படுறப்போ தடங்க சொல்லாதம்மா அதுக்கு இல்ல உங்களுக்கும் உடம்பு சரியா இல்ல இனிமே என் உடம்புக்கு ஒண்ணும் வராது நீ புறப்படுமா எல்லா வியாதியும் தானா பறந்துடும் எதுக்கும் அவர் வந்தவன ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஏன் நான் சொல்ல மாட்டேனா நீ அந்த வீட்டு பொண்ணு நீதானே எல்லா காரியத்தையும் கவனிக்கணும் ரங்கா அவன் அப்படித்தான் சொல்லுவா நீ கூட்டிக்கிட்டு பாப்பாடு ஏமா நிக்கிற துணி மணி எல்லாம் எடுத்துக்கிட்டு பரப்பிடு எடுத்துட்டு வா போயிட்டு வா ஏன் சீக்கிரம் இந்த ஏழைங்க மேல உங்களுக்கு எவ்வளவு அன்பு அத்தை நீங்க நல்லா இருக்கணும் அத்தை என் தங்கச்சி கொடுத்து வச்சவன் இப்படிப்பட்ட ஒரு அத்தைய எவ்வளவு தவம் செஞ்சாலும் அடைய முடியாது பட்டுமாத்த கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாலேயே மாப்பிள்ளையோட வந்துருந்தேன் நாலு நாளைக்கு முன்னா வந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பட்டுமா பார்த்துச்சு அத்தையம்மா திட்டுவாங்க இது புள்ளத்தாச்சிக்கு வாங்கிட்டு போற போல
கல்யாணம் நாளைக்கு பொண்ணு அழைப்பு ராத்திரிக்கு அதுக்குள்ள அவசரமா யாராவது கேட்டா சிரிப்பாங்க உங்க தங்கச்சி இது இதை வீசி எரிஞ்சிட்டு வான்னு பெரியம்மா சொன்னாங்க என்னது ஆமா ஏய்யா பெரியம்மா எதுக்கா அப்படி சொன்னாங்க ஏதோ தகராறு போட்டுருக்கு உனக்கு மாப்பிளைக்கு ஏதாவது தகராறா சொல்லுமா நான் போறேன் எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி அவனை கூட்ட வேண்டாம் கழுத்துல இருக்கிற தாலியும் வயிற்றுல இருக்கிற கருவையும் தவிர அவருக்கும் எனக்கும் இனிமே எந்த உறவும் இல்லைன்னு நீ நினைச்ச மாதிரி உன் கல்யாணத்துக்காக அத்தை என்ன பிரியமா அனுப்பல நேரம் பார்த்து என்ன கழுத்தை பிடிச்சி வெளியேற்ற ஒண்ணு செய்யல நம்ம அப்பா தான் தப்பு செஞ்சார அப்பாவா ஆமா நம்ம அப்பா தான் என் மாமனோட கொலை செஞ்சுட்டாங்க ஆமா என் குங்குமத்தை அழிச்சவனுடைய வாரிசு இந்த குடும்பத்திலேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அத்தை என்ன விரட்டிட்டாங்க அவங்க சொல்றது உண்மையா உண்மையோ பொய்யும் இத சொல்லணும் அண்ணா
டாக்டர் கிட்ட என்னடா சொன்னேன்? உள்ளதா சொன்னேன்? உள்ள யார சொன்னேன்? ரோஹி, என் தங்க வாழ்வு அழிச்ச பார்த்த உயிரே அழிச்சிடுறேன். என்ன செஞ்சா என்ன? என்ன செஞ்சானா? என் தங்கச்சி நல்ல இடத்துல கல்யாணம் கட்டி கொடுத்தேன்னு சந்தோஷமா இருந்தேன். இந்த பாதி அவங்க கிட்ட போய் இல்லாதவங்க கொல்லாதவங்க சொல்லியிருக்கான். அவங்க என் தங்கச்சி வீட்டை விட்டு தோத்திட்டாங்க. சரிதான்யா, அத தூக்கி போறது பக்கம். யாரோ தெருவுல போறவன் என்னமோ சொன்னாங்கிறதுக்காக அந்த படிச்ச மனுஷன் பொண்டாட்டிய வீட்டை விட்டு வரத்தானே, அத கேட்க துப்பு இல்ல. இங்க வந்துட்ட இளத்தவன் அடிக்க. அப்படி கேளு தங்கச்சி, நல்லா கேளு. மாமா, என்ன அடிச்சுட்ட இல்ல, உன்னை என்ன செய்யப்பா? போயா, ஏண்டா என் தங்கச்சிய வரத்தினு அங்க போய் கேளு. தங்கச்சி கல்யாணத்துக்கு கடன் வாங்கினீங்க, அது குதிரைய வண்டியை கொண்டு வர பார்த்த சேட்டு. ஏ மன்னா, வண்டிய முடியாது. அரே ரெங்கா, உன் தங்கச்சி கண்ணால துப்பு சேட்டுக்கிட்டே கடன் வாங்கினேன், இப்ப உன் கண்ணாலமும் வந்தாச்சு. பட்டியும் இல்ல, பூசலும் இல்ல. அரே கிளு கிளு. ஏய், உங்களுக்கு நான் சொல்றேன், விடா வண்டிய. விட மாட்டேன். என்ன செய்வேன்? கடைசியா சொல்றேன், உனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. மரியாதையா வண்டி கே விட்டுது. வாங்கின கடனை கொடுக்க முடியல, மரியாதை. ஆமா ஆமா சேட்டு, என் குடும்பத்துல புயல் வீசுது. இப்ப ஒண்ணு கேட்காதீங்க, நானே கொண்டாந்து கொடுத்துறேன். சேட்டு ஏமாறாத, வண்டிய நான் கொண்டு வந்துடுறேன்.
முதல்ல என்ன அடிச்சு கொண்டா இப்ப உங்க கண் முன்னாலேயே உன்னத்துல கொண்டுகிட்டு இருக்கலாம். அது எப்படிதான் அடிப்பானோ, ஒரே அடியில டபுள் அடி ஓடுதுங்க. பொழுது விடிச்சு பொழுது போனா இதே வேலை இவனுக்கு. ரெங்கா உன்னை கைது செய்திருக்கிறேன். வந்தாரு வாயா வாயா வாயா. சொந்த பகை காரணமாக இரத்த காயங்கள் உண்டாகும் அளவுக்கு குற்றவாளி ரங்கன் நாகப்பனை அடித்திருக்கிறான் என்பது உறுதியாகிறது. ஆகவே இந்தியன் பீனல் கோடு 323 செக்ஷன் படி குற்றவாளி ரங்கனுக்கு 1 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். எங்க வந்த? நம்ம தங்க விஷயமா உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். தங்கத்துக்கும் இந்த வீட்டுக்கும் தான் எந்த சம்பந்தமும் கிடையாத? வீட்டுக்கு ஏதுமா சம்பந்தம், வீட தாலி கட்டுச்சு, டாக்டர் தான் தாலி கட்டினாரு, அவருக்கு நிச்சயமா சம்பந்தம் இருக்கு. ஆடா நீ யாரம்மா? வக்கீலு? நானா? தங்கத்தோட வருங்கால அண்ணி. ஓஹோ, நீதானா அந்த பொண்ணு? நானேதான். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, நானே உன்னை பார்த்து சொல்லணும்னு தான் நினைச்சுட்டு இருந்தேன். இத பாரம்மா, நீ நல்லா இருக்கணும்னா அந்த நல்ல பாம்பு கூட்டத்தோட சேராதம்மா. அதற்கட்டும்மா, கல்யாணம் ஆகி இன்னும் 1 வருஷம் ஆகல, புருஷன் வரட்டிட்டான், அண்ணங்காரன் ஜெயிலுக்கு போயிட்டான். ஏமா அந்த பொண்ணு என்ன செய்யும்? பைத்தியக்கார பொண்ணு, ஜெயிலுக்கு போறது அவங்க பரம்பரை வழக்கம்மா. இத பாரம்மா, ஒரு பொண்ண நடுத்தரல விடுறது பெரிய பாவம். அவளுக்காக எங்க கௌரவத்தை இழக்க முடியாது. கௌரவத்தை இழக்க முடியாத? ஏமா நான் தான் கேக்குறேன், கொஞ்சம் சொல்லுங்க. ஏதம்மா கௌரவம்? யாரோ செஞ்ச குத்தத்துக்காக ஒரு புள்ள காட்சிய கழுத்தை பிடிச்சு வெளியில தண்டதான் கௌரவம்னா அது எங்க இருக்குன்னு காட்டுங்க. அந்த போலி கௌரவத்தை நானே அள்ளி குப்ப தொட்டில போட்டுட்டு போறேன். ஏன் அதே பிரச்சனை, போடி வழிய. அட சும்மா மிரட்டாதம்மா, உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? காதலிச்சு கார்ல ஊரெல்லாம் சுத்தி கல்யாணம் பண்ணிட்டாரே பெரிய மனுஷன், அவரை கூப்பிடுமா? நானே நேர்ல கேக்குறேன். நீ என்ன கூப்பிடுறத? நானே கூப்பிட்டுக்கிறேன். என்ன செய்யறது, நெஞ்சில் இருக்க வேண்டிய இருதயத்தை சில பேருக்கு காலில் வச்சுட்டான் கடவுள்.
டாக்டர் சார், பல பேருடைய நாடி துடிப்பை பாக்குற நீங்க ஒரு பெண்ணோட இருதய துடிப்பை தெரிஞ்சுக்கலீங்க. டாக்டர் சார், தங்கம் பசியும் பட்டினியுமா தவிக்கிறா. இப்ப ஒரு உயிருக்காக இல்ல, ரெண்டு உயிருக்காக அவ சாப்பிட்டாகணும். இந்தாப்பா, இதுல 1000 ரூபாய் இருக்கு, தங்கத்துக்கு செலவுக்காக கொடுத்து அனுப்பு. இந்தாப்பா, நான் என்னமோ எங்க குணம் இருக்கும்னு வந்தேன், இங்க கேவலம் படம் தான் இருக்கு. டாக்டர், இந்த 1000 ரூபாய் உங்க பொண்டாட்டி நீங்க காப்பாத்த வேண்டாயா? என்னால காப்பாத்த முடியும்? என் கையில வலுவருக்கு புல்லு வெட்டிய 5 குடும்பத்தை காப்பாத்துவேன். நான் வரேன். இந்த 1000 ரூபாய் கடைசியா சொல்றேன். இரும்பு சங்கிலிய விட தாலி கைக்கு பல அதிகம். மறந்துடாது. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய்ப்போனு மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய்ப்போனு மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய்ப்போன மனிதர்களாலே. கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனில் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் சதிகாரன், உண்மையை சொல்பவன் சதிகாரன். இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லானாம், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானாம், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. தம்பி, என்னையா ஏன் இப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, உண்மை என்னங்கறத ரொம்ப தெளிவா சொல்லிட்ட. ஏப்பா, நீ படிச்சு பட்டம் வாங்கினவனா? ஏய்யா, இத சொல்றதுக்கு படிச்சு பட்டம் வேற வாங்கணுமா? என் வாழ்க்கைய நான் பட்டம் அடிக்கலே போதாதா? ஏப்பா, பார்த்தா ரொம்ப நல்லவனா இருக்கேன், என்னப்பா தப்பு செஞ்ச? அயோக்கிய பையன், என் தங்கையோட வாழ்க்கையில கொல்லி வச்சான்.
அவனை உதச்சேன் உள்ள இருக்க. அநீதிய அநீதியால அழிக்க முடியாதப்பா. என்ன இந்த மாதிரி அயோக்கியங்களை எப்படித்தான் திருத்தது? நம்மால திருத்தவே முடியாது. குடம்பால துளி விஷம் கெடுத்துடும். ஆனா துளி விஷத்தை பல குடம் பால் கூட தூய்மையாக்க முடியாதப்பா. அதனால அயோக்கியங்களை திருத்துற பொறுப்பை நாம எடுத்துக்க வேண்டாம். அதை சட்டத்துக்கிட்டேயே ஒப்படைச்சிடுவோம். உங்களை பார்த்தா வாழ்க்கைய ரொம்ப புண்பட்டவங்களா தெரியுது. ஆமா நீங்க இங்க வந்தீங்க, அது ஒரு பெரிய கதை. உங்க மனசுல ஏதோ பெரிய வேதனை சுமந்துகிட்டு இருக்கா நினைக்கிறேன். எங்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கும் கொஞ்சம் ஆகுதலா இருக்கும். நீயே கவலைப்பட்டுகிட்டு இருக்க, இத உங்ககிட்ட வேற சொல்லணுமா? சரி உங்க பேர் என்ன? பேரா? நூறு. உங்க நம்பரை நான் கேட்கல, உண்மையான பேரை கேட்கிறேன். வருஷக்கணக்கா இங்க என்ன அப்படி தாப்பா கூப்பிடுறாங்க? எனக்கு பேரு வேற ஏது? இங்க என்ன பேச்சு? வாங்க. உனக்கு பிடிச்ச அதிரசம் புள்ளத்தாச்சி ஆச்சுன்னு நானே செஞ்சேன். ஐயோ போய் சொல்ற, கை வலிக்க மா பிடிச்சவனா? ஒரு அதிரசம் கூட ஏன் பல்லல படலமா? அதெல்லாம் பல்லல கூட படாம விழுங்கி விட்டாரு தேசம் கணக்கில. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தங்கம் இப்பதான் நல்லா சிரிச்சுக்கு. ஆமா தங்கம், இப்படியே கவலைப்படாம சிரிச்சுக்கிட்டே இரு. புள்ளையாட்டம் பிறக்கட்டும், அப்புறம் டாக்டர் சார கேக்குற விதத்துல கேட்க சொல்றேன். புள்ளை ஆண்டாலும் முடிவு கட்டிடாத வள்ளி, பொண்ணு பிறந்துட்டா. உங்க வாய முடிக்கிட்டு சும்மா இருக்கிறேன், புள்ளதான் பிறக்கும். இல்லடி பொண்ணுதான் பிறக்கும். சரி சரி சரி, இதுக்காக ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? ஒரே பிரசவத்துல புள்ளையும் பொண்ணும் பிறந்துட்டா சரி. அப்ப புள்ளைய நான் தத்து எடுத்துக்கிறேன், பொண்ண நான் தத்து எடுத்துக்கிறேன். ஐயோ அப்புறம் எனக்கு? உனக்கு அடுத்த பிரசவத்துல பாத்துக்கலாமா? அம்மா சதா சந்திருக்கு என் தங்கச்சி குழந்தை வந்திருக்கா. என்ன குழந்தைப்பா? ஆண் குழந்தை. என்ன போலே இருக்கா? குணத்திலையும் ஒன்ன மாதிரியே இருக்கணும்னு வாழ்த்துறேன்ப்பா. ஏப்பா என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல, எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இந்த உலகத்தில் இல்லையா. இந்த நிலைமையில என் தங்கச்சி அனாதையா விட்டுட்டு வந்திருக்கவே, அத நினைச்சுதான். ஒண்ணும் இல்ல, என்னமோ ஒரு தங்கச்சியை பிரிஞ்சதுக்காக நீ இப்படி வருத்தப்படுற. நான் ரெண்டு தங்க கட்டிகளை இந்த பொல்லாத உலகத்துல விட்டுட்டு வந்தவப்பா. இப்ப அவங்க என்ன ஆனாங்களோ தெரியல. ஐயா என்ன இது, என்ன அற வேண்டாம் சொல்லிட்டு நீங்க கண்ணீர் விடுறீங்களா? என்னமோ தம்பி, எனக்கு நீயும் உனக்கு நானும் ஆறுதல் சொல்ற போதுதான் உள்ளபடியே மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்பவே தங்கச்சிக்கு ரச எழுதி குழந்தை கொண்டாடு காரணம் சொல்லப்படுற. சீக்கிரம் எழுது தம்பி, என் பேரனை நான் பார்க்க வேண்டாம். இப்ப அன்புள்ள அத்தான் அவர்களுக்கு, நேற்று காலை 6 மணிக்கு உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனுமதித்தால் ஒரு முறை குழந்தையை உங்கள் வீட்டுக்கு எடுத்து வந்து காட்டுகிறேன். கூடாது என்றால் நீங்களாவது வந்து அந்த பச்சிளம் பால்கனை ஒரு முறை பார்த்து விட்டு செல்லுங்கள். அத்தான் அத்தையின் ஆசைக்காகவும் உங்களுடைய வாழ்த்துக்காகவும் என் குழந்தை காத்திருக்கிறார். இப்படி தங்கம் குழந்தை குடும்பமா? ராஜா ராஜா, அம்மா அம்மா ராஜா, என் கண்ணு அப்படியே சந்திர மாதிரி வள்ளி. என் மாப்பிள்ள பாத்தியா எப்படி இருக்காங்க? ஜம்முன்னு இல்ல கண்டோம். இந்த நேரத்துல நான் உன் கூட இருக்க முடியாம போச்சு. கவலைப்படாத, எனக்கு எந்த குறையும் இல்லாம வள்ளி கவனிக்குது. வள்ளியா? ஏமல்லி அப்படியா? ரங்கா ஐயா வாங்க வாங்க, இங்க வந்து பாருங்க யார் வந்திருக்கான்னு பாருங்க. இதுதான் என் தங்கச்சி, இதுதான் என் மாப்பிள்ள. எப்படி இருக்கான்? நல்லா இருக்கா? யார் போடுறான்? பையல தாத்தா பாடுறான். நான் உன் தாத்தாடா.
தம்பிக்கு சீக்கிரமே விடுதலை கிடைச்சிடும். புறப்படுங்க புறப்படுங்க டைமாச்சு. குழந்தைய பத்திரமா பாத்து வர மாமா. நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஐயா இன்னும் ஒரு மாதிரி இருக்கீங்க. உயிரோட இருந்தா என் பிள்ளைகளும் இப்படித்தான் இருப்பாங்க. ஆண்டவனே நீதான் அவங்களை எல்லாம் காப்பாத்த. அன்புள்ளவர்களே, இந்த சிறைக்கூடத்தில் நடைபெறும் பொங்கல் விழாவிற்கு தர்மப்பிரபுவும் சத்தியசீலரும் கருணையே வடிவானவருமான தர்மராஜ் அவர்கள் தலைமை தாங்க வந்திருக்கிறார்கள். சமுதாயத்தில் இவரை போன்ற நல்லவர்களின் பிரச்சாரத்தின் காரணமாகத்தான் குற்றவாளிகள் குறைந்து வருகிறார்கள். இப்பொழுது திரு தர்மராஜ் அவர்கள் பேசுவார்கள். வாங்க சார் பேசுங்க. சகோதரர்களே, சகோதரர்களேன்னு நான் உங்களை கூப்பிடுறது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதா? நீங்களும் மத்தவங்களை போல பிறந்தவங்க தான். ஆனா சந்தர்ப்பம் சூழ்நிலை தவறான செய்கையின் காரணமா நீங்கள்லாம் இங்க வந்திருக்கிறீங்க. நீங்க இங்க வந்த காரணத்துக்காக உங்களை வெறுக்கிறவங்களை நான் ஈன பிறவியா மதிக்கிறேன். எவ்வளவு பெரிய மனுஷன். நீங்க செஞ்ச குத்தத்தை எண்ணி பார்த்து திருந்திரத்துக்குத்தான் இந்த சிறைச்சாலை. இது தண்டனை கூடம் அல்ல, திருந்தும் இடம். அதனாலதான் நான் உங்களையெல்லாம் என் சகோதரர்களா மதிக்கிறேன். இன்னைக்கு பொங்கல் திருநாள், மக்கள் ஆனந்தமா கொண்டாடுறாங்க. இந்த நல்ல நாள்ல உங்க உள்ளத்திலேயும் தர்மம் சத்தியம் நேர்மை நிலைச்சிருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இப்பொழுது திரு தர்மராஜ் அவர்கள் உங்களுக்கு இனிப்பு வழங்குவார்கள். ஒவ்வொருவராக வரிசையாக வந்து வாங்கிச் செல்லுங்கள். அனுப்புங்க. அந்த சரவியை நானே ஏத்துக்கிறேன். ஆமா, நீங்க ஏன் அந்த விழாவில் பைத்தியம் பிடித்த மாதிரி கட்டிட்டு ஓடியா இருந்தீங்க? இந்த பாருங்க, இந்த உலகமே என்ன பைத்தியம்னு சொல்லட்டும், என் முகத்துல காய் துப்பட்டும். ஆனா நீ மட்டும் இப்படி சொல்லாதே, அப்படி சொல்லாதே. இல்லையா, சொல்ல மாட்டேன், அமைதியா இருந்த. ஆமா, அந்த தர்மராஜையே அப்படி அவமானப்படுத்தினீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் என்ன விட்டுருந்தா அவனை கொலை பண்ணி இருப்பப்பா, கொலையே பண்ணியிருப்பேன். கொலையா? நீங்க என்னால நம்பவே முடியலையே. நீங்க கொலை செய்யக்கூடிய அளவுக்கு தர்மராஜ் அப்படிதான் குற்றம் செய்தாரு. ஆமாப்பா, அவன் ஒரு கொலகாரன், கொலகாரப்பாவி. தர்மராஜ் ஒரு கொலகாரனா? ஆமாப்பா. என்னையா சொல்றீங்க? ஆமாப்பா, கொலை செஞ்சவன் அவன், தண்டனை அனுபவிக்கிறவன் நான். ஐயா, ஆனா தெய்வம் மட்டும் இருக்கிறது உண்மையா இருந்தா கருணாகரனை கொண்ட அந்த பாதி தர்மராஜ் புடுவா துடுதுடுத்து சாகவே நான் கண்ணால பாப்பேப்பா, கண்ணால பாப்பேன். கருணாகரா யாரு? எனக்கும் தர்மராஜுக்கும் சோறு போட்ட முதலாளி. அப்ப உங்க பேரு? பேரா? நூல். ஐயோ, அதான் கேட்கல.
உங்க உண்மையா பேருங்க? அட அதையப்பா கேக்குறேன். சொல்லுங்க பெரியவரே. வேலப்ப. உங்க மகன் பேரு ரங்க. உங்க மகன் பேரு தங்கம்தானே? ஆமா. ஏப்பா உனக்கு அவளை தெரியுமா? அப்பா என்ன நான் தான்ப்பா உங்க மகன் ரங்க. அப்பா உங்களை பத்தி ஊர் சொன்னதையெல்லாம் அப்படியே நம்பிட்டப்பா. அதனால்தான் இத்தனை வருஷம் அவங்க பார்க்காம இருந்துட்டப்பா. அப்பா இத மன்னிச்சிருக்கப்பா, இத மன்னிச்சிருக்கப்பா. அது ஓன் தப்பு இல்லப்பா, ஓன் தப்பு இல்ல. அப்ப நீ குழந்தை, நல்லது கெட்டது தெரியாத வயசு. ரங்கா ரங்கா இப்பதாவது நீ நல்லவன் நினைச்சியே. அது போது பாப்பா, அது போது. என் கவலையெல்லாம் பறந்து போயிட்டவா, பறந்து போயிடுச்சு. அண்ணி அண்ணி வாங்க வாங்க. நமஸ்காரம் நமஸ்காரம். உட்காருங்க. என்ன சௌக்கியமா? சௌக்கியமா இருக்க. பேபி யார் இந்த பொண்ணு? என்ன நீ அப்படி கேட்டுட்டீங்க? என் பொண்ணு கீதா, உங்க மருமக. அத்தைக்கு நமஸ்காரம் பண்ணுமா? இருக்கட்டும் இருக்கட்டும், பரவாயில்லம்மா. அண்ணி பொண்ணு எப்படி இருக்கா? லட்டு மாதிரி இருக்கா. இருப்பா இருப்பா. ஏன்னா நான் மசக்கியா இருக்கும் போது நிறைய லட்டு திம்பேன். அது இருக்கட்டும். அண்ணி கீதாவோட கல்யாண விஷயமா நீங்க என்ன சொல்றீங்க? இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சுக்கத்தான் அவளை கையோட இழுத்துக்கிட்டு வந்தேன். பாருங்க, இது கொலகாரம் பொண்ணு நடமாடின இடம். அதை உடனே புனிதப்படுத்தினாதான் எனக்கு தூக்கம் வரும். என்ன சொல்றீங்க? உங்க மகளை என் மருமகள் ஆக்கிக்க எனக்கு பரிபூர்ண இஷ்டம்தான். ஆனா அவன் என்ன சொல்றானோ? தம்பி எங்க? மாடியில தானே இருக்கு. அங்கதான் இருக்கான். சதா கவலைப்பட்டுகிட்டே இருக்கான். அவன் வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம போச்சு. அடியே கீதா, கேட்டுக்கிட்டு பேசாம உட்கார்ந்துருக்கிய. போய் மாப்பிள்ள கிட்ட பேசிக்கிட்டு, நாளைக்கு நீ தானே இந்த வீட்டுல வந்து வாழ போற. போமா. என் மகனுக்கு சங்கீதம்னா ரொம்ப பிடிக்கும். போமா, மாடிக்கு போய் ஒரு பாட்டு பாடு. ஆமாமா, எழுந்துருமா, போய் ஒரு பாட்டு பாடு. முடியாதம்மா. போமா, திரும்பி வரும்போது ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே வரணும். போட கண்ணே, போடாமா. இதே மனைவிக்கு மட்டும்தான் சொந்தம். ஆனா அந்த மனைவி மட்டும் உங்களுக்கு சொந்தம் இல்லையா டாக்டர்? என்ன சொல்றேன் உங்களுக்கு? என்ன டாக்டர், பணம் இருக்கு, பெரிய பங்களா இருக்கு. ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்குவீங்க, அவளை விரட்டுவீங்க. மறுபடியும் இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ணிக்குவீங்க, அவளையும் விரட்டுவீங்க. கீதா டாக்டர், நீங்க ரெண்டாவது கல்யாணமா பண்ணிக்க போறீங்க? யார் சொன்னது? என் வாழ்க்கையில இனிமே இன்னொருத்திக்கு இடமே இல்லை. அப்படியா? இந்த கல்யாண ஏற்பாட்டுல உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறதாக தவறா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. தங்க அந்த வீட்டை விட்டு தான் போயிட்டான். ஆனா என் நெஞ்ச கூட்ட விட்டு போகல. அந்த நம்பிக்கையோட நீ திரும்பி போகலாம். போறதா? நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு தெரியுமா டாக்டர்? நான் பாடணும், ஆடணும், உங்களை மயக்கணும், கடைசியில நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். இதுக்காக என்ன மேல அனுப்பிட்டு கீழே ரெண்டு ஜீவங்களை காத்துக்கிட்டு இருக்கு. அவங்கள ஏமாத்தணும். ஏமாத்துருவா? ஆமா. இப்போ நாம ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே கீழே போனோம். இல்ல எங்க அம்மா என்ன கடிச்சு தின்னுடுவா. சரி வா போலாம். ஓகே. அங்க பாருங்க, ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு வர்றது எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. ஜோடி பொருத்தம் பிரமாதம். வாமா வாங்க மாப்பிள்ள. அண்ணி ஆக வேண்டியது பாருங்க, நாங்க போயிட்டு வரோம். சொல்லிட்டு வர கண்ணே. வரேன் அண்ணி, போயிட்டு வரேன் மாப்பிள்ள. அப்பா 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 அப்பா, என்ன விருதப்பா? நான் விருது போறேன். ரங்கா, நீயும் தங்கமும் நீடுபிடிக்காத வாழணும்ப்பா. எல்லாரும் சொல்லுங்கப்பா. அப்பா இனிமே எனக்கு என்ன வேலை தெரியுமா?
வெளியே இருக்க அயோக்கியன் உள்ள கொண்டாருது, உள்ள இருக்க நல்லவரை வெளியே கொண்டு போகுது. அதை விட முக்கியமான கடமை உனக்கு ஒண்ணு இருக்குப்பா. கண்கலைக்கு தவிக்கிற தங்கத்தை கணவன் வீட்டுக்கு அனுப்ப ஏற்பாடு செய்யறங்க. அப்பா, தங்கத்தோட மாமனால கொன்னது நீங்க இல்லையான்னு நான் நிரூபிச்சாருப்பா. அப்பதாப்பா தங்கத்துக்கு கூட வாழ்வு கிடைக்கும். உன்னால முடியுமாருங்க? ஏன் முடியாது? எந்த சத்தம் உங்களை கொலைகாலம் தண்டிச்சதோ அந்த சத்தத்துக்கு முன்னால நீங்க நிரபராதிக்கிறது நான் நிரூபிப்பேன்ப்பா. விடுதலை செய்வப்பா, உங்களை கண்டிப்பா விடுதலை செய்வேன். ரங்கா அப்பா, அப்பா எந்த ஆபத்தையும் சிக்கிக்காம ஜாக்கிரதையாயிருப்பா. உன் முயற்சி வெற்றி பெறட்டும். உங்க ஆசை இருக்கப்பா. ரங்கா வரப்பா. தங்கா, தங்கம், அண்ணே, தங்கம், அண்ணே, தங்கம். அழாதம்மா. ஏன் அழல? நான் தான் வந்துட்டேன். கண்ணி தொடமா. வந்துச்சாப்பா, உடம்பு நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கமா. தங்கம், என் மாப்பிள்ள பிறந்த வேலை நம்ம அப்பா விடுதலை ஆக போறாரு. என்னது அப்பாவா? எங்க இருக்காரு? ஜெயிலதான். நீ பாத்தியாண்ண? நீங்களதான் பாத்தியே. என் மாப்பிள்ளை அன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணார்ல, தாடி எல்லாம் வளர்த்துக்கிட்டு, அவர்தான் நம்ம அப்பா. அவர்தான் நம்ம அப்பாவா? ஆமாவா. செய்யாத குத்தத்துக்காக ஜெயில இருந்து கஷ்டப்படுறாரு. அவரையும் விடுதலை பண்ண போறேன். உன்னையே அந்த வீட்டுக்கு மறுபடியும் அனுப்பிட்டுதான் போறேன். எங்க என்னமாவா? கேட்டி அக்கிரமத்தை அந்த டாக்டருக்கு ரெட்டா நான் கல்யாணம் செய்ய ஏற்பாடு நடத்தும். அப்படியா? ஆமா தம்பி, முகூர்த்தத்துக்கு கூட நாள் பாக்குறாங்களாம். அண்ணே வேப்பிலாமா, நான் போறேன். கேட்க வேண்டிய முறைப்படி கேட்டு வரேன். தெரியுமா? இல்லங்க. மறுபடியும் என் வீட்டுல ஏன் கால் வச்ச? தன் வரதுகாலை எடுத்து வச்சு என் தங்கச்சி ஏற்கனவே வந்திருக்காளே, அதனால அந்த உறவுதான் எப்பவும் முறிஞ்சு போச்ச. தெரியும். இன்னொரு புதிய உறவு ஏற்பட போகுதுன்னு தெரியும். ஏனத்தே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அதை பத்தி நீ ஒண்ணும் கேட்க வேண்டியதில்லை. உங்களை நம்பி விட்டுட்டு போன என் தங்கச்சி ஒரே அடியா செத்து இருந்தா நான் கேட்டுக்க மாட்டேன். அத்தை, அவ தினம் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கா. ஒரு குலகாரனுடைய மகளுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை தான். சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. இன்னொரு தடவை அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. அத்தை, உங்க புருஷ கொன்னது எங்க அப்பா இல்ல. நான் சொல்ல கேளுங்க. நீங்க நினைக்கிற தப்பு, எங்க அப்பா நிரபராதி. அத்தை, எங்க அப்பா நிரபராதி. நீ சொல்றத நான் நம்பவே மாட்டேன். உங்களை மட்டும் என்ன, இந்த உலகத்தையே நம்ப வச்ச போறேன். என் தந்தை நிரபராதி நிரூபிக்கிறதான் இனிமே என்னுடைய ஒரே லட்சியம். அதை உங்களால நிச்சயமா நிரூபிக்க முடியுமா? ஒரு மகனுக்கு அதை விட வேற கடமை இருக்க போகுது. அப்ப உடனடியே அதை கவனிங்க. நானும் உங்களுக்கு உதவி செய்யறேன். மாப்ள, அது வரையிலும் உங்க இரண்டாவது கல்யாணம் நிச்சயமா நடக்காது. முரளி, என்னப்பா சொல்ற நீ? இருங்கம்மா, அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம். அத்தை, என் தந்தையை நிரபராதின்னு விடுதலை செஞ்சு என் தங்கச்சி இங்க கொண்டாந்து நிறுத்துவேன். அப்படி செய்யல உங்க கண்ணிலே படமாட்டேன். உதவி செய்யா? உதவியா? இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன செய்யணும் சொல்லு. நாப்பா, அந்த தர்மராஜ் வீட்டுல எனக்கு ஒரு வேலை வேணும். தர்மராஜ் வீட்டுல உனக்கு வேலையா? எதுக்கு மாமா? என் தங்கச்சியோட புது வாழ்வுக்காக. அதெல்லாம் அப்ப சொல்றேன். முதல்ல எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ள வேலைக்கு போகணும். என்ன சொல்றேன் அண்ணே? தங்கத்தோட வாழ்க்கைய நீதான் கெடுத்து மறுபடியும் அவளை வாழ வைக்க சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. எப்படியாவது மாமாவுக்கு வேலை வாங்கிக்கோயஸ். அந்த கருணாகரனுடைய பிறந்த நாள் விழாவை ரொம்ப பிரமாதமா கொண்டாடணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிருக்கான் தர்மராஜ். அதையே காரணமா வச்சு உன்னை எப்படியாவது உள்ள அழைச்சுக்கிறேன். மாமாவுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அங்கேயே வேலை வாங்கி கொடுன்னு. ஆபத்து நேரத்துல துணையா
யஜமா, நேத்து நான் பஸ்ல போயிட்டு இருந்தப்போ அங்க இருந்த ஜனங்கள் எல்லாம் உங்களை பத்தி ஓஹோன்னு புகழ்ந்து பேசிக்கிட்டாங்க. ஏப்பா நல்லா கேட்டியா? இவரையா புகழ்ந்து பேசுறாங்க? ஆமாங்க, எப்பவோ செத்து போயிட்ட முதலாளி கிட்ட ஐயா என்ன பக்தி வச்சிருக்கிறாரு, என்ன மரியாதை வச்சிருக்கிறாருன்னு சொல்லி ஊர் உலகமே பாராட்டி பேசுதுங்க. கரெக்ட். நாளைக்கு இவருடைய நினைவு நாள் விழாவ சிறப்பா கொண்டாட போறேன். நாயகம், நம்ம மில் தொழிலாளர்களுக்கெல்லாம் விடுமுறை கொடு. இவருடைய ஆத்மா சாந்தி அடைய ஏழைகளுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணு, அன்னதானம் பண்ணு. அதோட ஒரு நல்ல கலா நிகழ்ச்சியும் நடத்தலாம் யஜமா. ஆமாத்தான், ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. எதுக்கு? பூரா பெண்களே நடத்துற நாடகம், பிரமாதமா இருக்கும். அரேஞ்ச் பண்ணட்டுமா? ஐயோ, அதே எங்க மாமா, நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா. இல்லன்னா ஸ்ட்ரிப்டீஸ். அப்படின்னா? அதாவது மேல்நாட்டு நடனம். பெண்கள் அவங்க உடம்புல இருக்க ஆடைகளை ஒவ்வொன்னா கழட்டி எறியல டான்ஸ். ஐயோ, அதே எங்க மாமா, நல்லா இருக்கும். கருமம், கருமம். நாயகம், கொஞ்சம் வெளியில புரியாப்பா. போறேன், ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. காலையில தானே பணம் வாங்கினேன். காலையில டிபன் சாப்பிட்டீங்க, மத்தியானம் சோறு சாப்பிட மாட்டீங்க. சரிதான், கொடுங்கத்தான். இது மாதிரி உனக்கு பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு இந்த வீட்டை அடகு வைக்க வேண்டியதுதான். ஐயோ, அதே எங்க மாமா, நல்லா இருக்கும். யஜமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பார்ட்டி இருக்கிறாங்க, அவங்க பிரமாதமான பொழுதுபோக்கு நிகழ்ச்சி எல்லாம் நடத்துறாங்க. ஐயோ, அதே எங்க மாமா, நல்லா இருக்கும். இது டிச்சனா, எதை எடுத்தாலும் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. படம் விட்டாள், படம் விட்டாள். ஆமா, எவ்வளவு பணம் கேட்பாங்க? நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதை அப்படியே வாங்கிக்குவாங்க. அப்ப அதையே ஏற்பாடு பண்ணு. இந்த டேப் ரெக்கார்டர் எதுக்காக கொண்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? தெரியாது. இப்ப அங்க டான்ஸ் ஆட போறாங்களே, அவங்க பாடுற பாட்டு இதுல ரெக்கார்ட் செய்ய போற. ஆமா ஆமா, நான் கூட ரொம்ப கவலையா இருக்கிற போதெல்லாம் போட்டு போட்டு கேப்பேன். தொந்தி கணபதிக்கும் சுப்பிரமணியனுக்கும் அந்த பரமனுக்கும் கோடி கோடி யா. ஆயிரம் எண்ணம் கொண்டு மானிட ஜாதி தன்மை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ. ஆயிரம் எண்ணம் கொண்டு மானிட ஜாதி தன்மை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ. அதில் தாயுடன் தந்த எண்ணம் தான் கொண்ட சொந்த எண்ணம் காலத்தில் மாறுவது இப்போ இப்போ. அதில் தாயுடன் தந்த எண்ணம் தான் கொண்ட சொந்த எண்ணம் காலத்தில் மாறுவது இப்போ இப்போ. கணக்காக சொன்னேன் எண்ணிக்கொள்ளு கொள்ளு. பெண்ணே, என்ன கற்பூர புத்தி இருக்க, காட்டுனா அப்படியே புடிச்சிக்கும், கரித்துண்டு போட்டு போட்டு ஊதுனாத்தான் பிடிக்கும், வாழை மட்டை என்ன ஊதுனாலும் பிடிக்காது, தெரியுதா? தெரியுது. மரத்துக்கு தக்கபடி நிறத்தையும் மாற்றிக்கொண்டு வாழும் பச்சோந்தி என்று கொள்ளு கொள்ளு கொள்ளு. கொலைகள் புரிந்தவனும் கொள்ளை அடிப்பவனும் கொலைகள் புரிந்தவனும் கொள்ளை அடிப்பவனும் கோவிலை கட்டுவது என்ன என்ன என்ன.
காசு பணத்தை மீண்டும் என்ன 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 ஏழையை வாட்டுகின்ற செல்வத்தி மிங்களத்தை ஏழைகள் வெல்வதுண்டு சொல்லு சொல்லு ஏழைகள் வெல்வதுண்டு சொல்லு சொல்லு கோழையில் வீரனுண்டு கொள்கை துணிவிருந்தால் யாருக்கும் வெற்றி என்றும் உண்டு உண்டு ஆயிரம் எண்ணம் கொண்டு மாறிட ஜாதி தன்னை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ அதில் தாயுடன் வந்த எண்ணம் தான் கொண்ட சொந்த எண்ணம் காலத்தில் மாறுவது இப்போ இப்போ உண்மையை சொன்னவர்க்கும் சொன்னதை செய்பவர்க்கும் என்றைக்கும் அந்த பெயர் உண்டு உண்டு நூறு வயசு வரை வாழ நினைப்பவர்க்கு யோசனை வைத்திருந்தால் சொல்லு சொல்லு நீ சொல்லு சொல்லு சாமி தருமன் என்று ஊரே புகழ்ந்துரைத்தால் சாமி தருமன் என்று ஊரே புகழ்ந்துரைத்தால் நூறு வயசுக்கு மேல் உண்டு உண்டு ஒரு நூறு வயசுக்கு மேல் உண்டு உண்டு காக்காயின் புத்தி அதன் மூக்கிலே உண்டு கெட்ட கழுத என் புத்தி அதன் காலிலே உண்டு குள்ளநரி புத்தி அதன் குணத்தில் உண்டு சிலர் குரங்கு திருட்டு புத்தி பணத்தில் உண்டு குறைக்கின்ற நாயின் நன்றி வாலில் உண்டு நல்ல குதிரையின் நன்றி அதன் முதுகில் உண்டு பசுதரும் நன்றி அதன் பாலில் உண்டு இங்கு பாடுபடும் ஏழை நன்றி உழைப்பில் உண்டு எங்கள் உழைப்பில் உண்டு எங்கள் உழைப்பில் உண்டு பெரிய பெரிய கடையெல்லாம் இருக்கு இல்ல வள்ளி இது என்ன பிரமாதம் மாமா அட்டாங்களே டேப் ஐயோ என்ன ஜாலியா இருந்துச்சு டபட பட்ட பட்ட பாட்ட பா டேப் இவங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது பெரிய ஆட்டக்காரங்க இன்னும் நல்லா ஆடுவாங்க பாடுவாங்க நீங்க ரெண்டு பேரும் புருஷம் உண்டாட்டியா ஆமாங்க இவங்க புருஷன் நான் பொஞ்சாது ஏப்பா நீ அந்த பொண்ணை காதலிச்சியா எப்படி அதுதான் என்ன காதலிச்சது ஐயா என்ன இது போய் சொல்றீங்க இவங்கதான் முதல்ல என்ன காதலிச்சாங்க ஐயோ ஐயோ அத்தை கேட்டியா அவங்க ரெண்டு பேரும் கூட காதலிச்சுட்டாங்களாம் உலகத்திலேயே நாங்க ரெண்டு பேரும் தான் காதலிக்கவே கூடாதா முஞ்ச பாரு முஞ்ச ஏப்பா உனக்கு எவ்வளவு பணம் வேணும் பணம் எல்லாம் இருக்குங்க சொல்லுங்க ஐயா ஏதாவது வேலை கொடுத்த தேவையில்லைன்னு சொல்றாங்க வாங்க இங்க வேலை கிடைச்சா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படி வேலை பார்த்து நான் கூட டேப் படிச்சு கத்துக்குவேன் டபடமா சும்மா இல்ல வர வர இந்த வீட்டுல எல்லாரும் சோத்து முட்டைங்களை ஆயிட்டுங்க இத பாருங்க என்னாலையும் வளைஞ்சு நிமிந்து வேலை செய்ய முடியல வயசாகல சும்மா நாலு பேர் எதிர டேக்கு மரியாதை எல்லாம் பேசாத எனக்கு கோபம் வரும் பேபி வேலை கொடுக்கறதும் வேலை கொடுக்காம இருக்கிறது உன் இஷ்டம் என் பொண்ணு உனக்கு சமைக்க தெரியுமா ஓ நல்லா பொங்கி போடுவேனுங்க என்ன அப்படி கேட்டுட்டீங்க என் பொஞ்சாதி வெள்ள பண்ணியாத்த அப்படி சுற்று அடுக்கி வைப்பா பாருங்க திம்பேன் திம்பேன் கணக்கில்லாம திம்பேன் அத்தைக்கு ரொம்ப சௌகரியமா போச்சு உடனே அப்பாயின்மெண்ட் தான் ஏன் சிரிக்கிறீங்க இந்தாப்பா நீ தோட்ட வேலைக்கு போ நீ அடுப்பங்கரைக்கு போ
நம்ம வந்த வேலையே இனிமேல் தான் ஆரம்பிக்கும். நம்ம கல்யாணம் மாதிரி இருக்க. ஆமா கல்யாணி இங்க இருக்க. ஏமாமா நம்ம குதிரை எப்படி இங்க வந்துச்சு? நம்ம கடங்காரங்க சேர்ந்து இவங்க வாங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியோ நாம வரப்போறது தெரிஞ்சு நமக்கு முன்னாலேயே கல்யாணி இங்க வந்துருச்சு. ஒன்னும் பயப்பட வேண்டியது. குழந்தையோட பேர் என்ன? இந்த குழந்தைக்கு இப்போ நீங்களே ஒரு பேர் வையுங்கள. இந்த மருந்து ரெண்டு நாளை கொடு. சரியா ஒரு டாக்டரா இருந்து கடமையை செய்துட்டீங்க. ஆனா பெத்தவரா இருந்து செய்ய வேண்டிய கடமையை மறந்துட்டீங்க. குழந்தை பிறந்த உடனே ஓடி வந்து கண்ணி மணியை கட்டி தங்கம் அள்ளி அணைச்சு முத்தமிட வேண்டாம். நீ நல்லா இருடான்னு ஒரு சின்ன கடிதாசியாவது போட்டிருக்க கூடாதா? குழந்தை பிறந்த செய்தி எனக்கு ஏன் தெரியப்பட்டது? ஐயோ என்ன இப்படி சொல்றீங்க? என் கண்ணீரால கடிதம் எழுதியிருந்தேனே. கடிதமா? அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கலையா? கொஞ்சம் வேலையா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? ஏமா தங்கத்துக்கு ஆண் குழந்தை பிறந்தது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதே. லெட்டர் எழுதியிருந்தாங்களாமே, நீங்க பாக்கல? லெட்டரா? இல்லையே. கல்யாணம் செய்துகிட்டா குழந்தை பிறக்கத்தானே செய்யும். இதுல என்ன அதிசயம்னு யாரோ கிழிச்சறிஞ்சிட்டாங்க போறாங்க. ஐயோ நான் தான் கடதாசியை மறைச்சிட்டேன்னு சந்தேகப்படுறியாப்பா? யாரோ செஞ்ச பாவத்துக்கு அந்த சின்னஞ்சிறு குறித்து என்னம்மா செய்யும்? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்க அனுமதி இல்லாம அந்த குழந்தை இந்த வீட்டுக்குள்ள வராது. தம்பி நீ நிம்மதியா இருக்கணும்னு தான் நான் எல்லா கடவுளையும் வேண்டிக்கிறேன். உன் கவலை எல்லாம் தீரணும்னா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து மறுபடியும் கல்யாணம். அந்த எண்ணத்தையே விட்டுருங்கம்மா. நான் இப்ப கணவன் மட்டுமல்ல ஒரு குழந்தைக்கு தகப்பன். தொண்டி கணபதிக்கும் சுப்பிரமணியனுக்கும் என்ன குஷி பறந்துருச்சு போல இருக்கு, பாட ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன சிண்டலா? என்னது நீங்க பாடலையா? பாட்டு சத்தம் கேட்டு என்னது நாம பாடின பாட்டு அப்படியே கேக்குது? அதிசயமா இருக்க. ஆமா அதிசயமா தான் இருக்கு. எண்ணம் கொண்டு மானிட ஜாதி தன்மை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ. ஆயிரம் எண்ணம் கொண்டு மானிட ஜாதி தன்மை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ. சரி யாரு பேசினாலும் சரி இதுல அப்படியே பதிவாயிடும். எப்ப வேணுமானாலும் திருப்பி கேட்கலாம்.
வெள்ளை வெள்ளை நீ ஒரு பாட்டு பாடு, இப்பே ரெக்கார்ட் பண்ணி இப்பே போட்டு காட்டுறேன். அதே பாடு. என்ன பாட்டு ஐத்த? சும்மா பாட்டு பாடு. சினிமா பாட்டு, காவல் பாட்டு. என்ன பாட்டு பாடு? நான் மாத்தேன், எனக்கு வெக்கமா இருக்குது. சி பாடுன்னு சொன்னா ஐயா முடியாதுங்கற. நீ ஒரு பாட்டு பாடு, இப்பே ரெக்கார்ட் பண்ணி இப்பே போட்டு காட்டுறேன். அதே பாடு. என்ன பாட்டு ஐத்த? சும்மா பாட்டு பாடு. சினிமா பாட்டு, காவல் பாட்டு. என்ன பாட்டு பாடு? நான் மாத்தேன், எனக்கு வெக்கமா இருக்குது. சி பாடுன்னு சொன்ன என்ன பேசுறாங்க? நாயகத்துக்கும் தர்மராஜ் கடையில ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. முதல்ல அவங்களுக்குள்ள கலகத்தை உண்டு பண்ணும். முடியுமா? அவங்க சொந்தக்காரங்க, பூச்சிக்கும் கீதாவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு நாயகத்துக்கு ஆசை. அதுதான் பேபிக்கு பிடிக்கலையே, அதை வச்சுதான் நம்ம விளையாடணும். எப்படி? அவங்க ரெண்டு பேருக்குள்ள மோதல் ஏற்பட்டதே ரகசியம் தானா வெளியே வந்துடும். அதுக்கு நீ என்ன செய்ய போற? பாரு, நாளைக்கே இந்த வீட்டுல ஒரு எரிமலை வெடிக்க போ. உங்களுக்கு கல்யாணமா? இப்பதான் தாக்கல் எங்க காதல வந்துச்சு. கல்யாணமா? எனக்கா? பின் எங்களுக்கா? ஆமே, உங்களுக்கும் டாக்டர் ஐயாவுக்கும் கல்யாணம் உடனே நடக்க போகுதுன்னு இப்பதான் அம்மா சொன்னாங்க. டாக்டரா? முடியாது, நான் எங்க அத்தான தான் கட்டுவேன். பல்ல தட்டு போடுவேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. எதுக்கு வேணும் பம்பு? இந்த பூச்சை தூக்கி எறிங்க, டாக்டர் புடிச்சுக்க. ஏங்கிற பாவம், ஒரு பொண்ணு அவங்க ஐத்தா மேல ஆசை வச்சா அது குத்தமா? அது பாவமா? குத்தம் தான் பாவம் தான். அப்பா அம்மா எதுக்கு இருக்காங்க? அவங்க கிழிச்ச கோட்டை இவங்க தாண்டப்படாதுங்க. ஏன் தாண்டப்படாதுங்கிற? கால சமாசாரத்துல உனக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? நீ மட்டும் உங்க அப்பா அம்மா சொன்ன பொண்ணை தான் கட்டிக்கிட்டியா? அதுவா, நீ நானும் ஆசைப்பட்டோம், அப்பா அம்மா சம்மதிக்கல, நம்ம ரெண்டு பேரும் ரகசியமா ஓடிடுவோம்னு சொன்னோம், நீ சம்மதிச்ச. ரெண்டு பேரும் ராத்திரியோட ராத்திரியா ஊருக்கு தெரியாம ஓடணும். பரிய கோயில் மேல சத்தம் கட்டி தாள் கட்டிக்கிட்டோம், பின்ன ஊருக்குள்ள சம்மதிச்சிருச்சு. ஆனா இவங்களுக்கு அந்த தைரியம் வராதுல்ல? ஏன் வராதுன்னு? அவங்க பணக்காரங்க, நாம தான் ஏறிங்க, நமக்கு தைரியம் வரும். அவங்க பேசுவாங்க அவ்வளவுதான். ரங்கா, ஏன் முடியாது? நானும் துணிஞ்சுவதா, என்னாலயும் முடியும். பாத்தேடா பாத்தேடா, அவங்களும் போயிடுறாங்களா? சும்மா அப்படி சொல்றாங்க, செய்ய மாட்டாங்க. கடைசியில இவங்க அந்த டாக்டர் ஐயாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. என்ன ஆகும் தெரியுமா? இவங்க பாட்டுக்கு டாக்டர் ஐயா வீட்டுக்கு போயிடுவாங்க, அப்புறம் பூச்சி ஐயா கதி என்ன? சொக்கா கழிச்சுக்கிட்டு ரோடெல்லாம் ஓடுவாங்க, பைத்திய மாதிரி திரிவாங்க, கடைசியில ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்து உசுரி. வள்ளி வள்ளி வள்ளி, நான் இன்னைக்கே போயிடுறேன், சத்தியமா போயிடுறேன். ஐயோ பாவம், ஐத்த கேட்டீங்களா? அவங்களும் பூச்சி ஐயாவும் ராத்திரியோட ராத்திரியா ஓடி போயிடுறாங்க. நம்மளும் கொஞ்சம் ஒத்தாச்சி செய்வோமே. ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறான். பொய்ய சொல்லியே? அது சரி, ஆனா அந்த பூச்சையா பயந்துகிட்டு தயார். அம்மா, அந்த பூச்சையாவுக்கும் கொஞ்சம் தைரியம் ஊட்டி வைங்க. ஒரு மணிக்கு ராத்திரி நீங்களும் உங்க மேல உசுர வச்சிருக்க பூச்சையாவும் யாருக்கும் தெரியாம ஓடி போய் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வந்தீங்க, வரவேற்பாங்க. ராத்திரி ஒரு மணிக்கு, ஒரு மணி ஞாபகம் வச்சுங்க. என்ன சொல்றீங்க? நம்ம பொண்ணு எப்படி போகுது?
நாளைக்கு நாலு பேர் கூடி இவங்களை பார்த்து இடிச்ச மொழி மாதிரி நிக்கிறார்களே, பெண்ண பத்தி அவங்க கூட ஓட விட்டுட்டார்களே. இவங்களுக்கு ரோஷம் இருக்கா, மானம் இருக்கா, வெக்கம் இருக்கா, சோனதான் இருக்கா, இவங்களுக்கு மங்களம் எதுக்கு, காது எதுக்கு, சிங்காரம் எதுக்கு, பணம் தான் எதுக்குன்னு சொல்லி காது தூஞ்சு துப்பா போறாங்களே. கடைசி அம்மா அவமானம் தாங்க முடியாம முடியாம தற்கொலை பண்ணி. ஒரே கூப்பிட்டு ஒண்ணும் தெரியாது சாட்சியது. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. பயந்த கல்யாணமே நடக்காதே. கல்யாணமே வேண்டாமே. என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் திரும்பி வந்துடுவோம். கீதா நாம போறது அத்தை பார்த்துட்டா அவங்க நல்லா குறைட்டு விட்டு தூங்குறாங்க. நம்பாத, அது முழிச்சுக்கிட்டே குறட்ட விடும். நல்ல அத்தை குண்டோதரி அண்டா சோத்த முழுங்கி இருக்குமே ராத்திரி. ஐயோ சீக்கிரம் புறப்படுங்க. நாளைக்கு கல்யாணம் கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்த போறவங்க அவசா ஆடினா இல்ல ஓடினாதான்.
பொம்பளை அடிப்பாங்களா? அது பொம்பளையா இல்லையா? இப்படி வதப்பாங்களா? இந்நேரம் நம்ம பிள்ளையா மட்டும் இருந்துச்சு. அடித்த கைய உருத்தி அடுப்புல சொருகிருப்போம்ல. ஆமா ஆமா, இப்ப பேசுறோம் மதம் மாறி கேட்டுக்கிட்டு நிக்கிறாங்களே, ரோஷமே இல்லையா? அடியாத்தியே, இவங்களும் ஒரு அப்பனா? நிறுத்து போறேன். பேபிய மட்டுமல்ல, இந்த வீட்டையே ஒரு ஆட்டு ஆட்டிடுறேன். ஐயா, ரோஷம் இருக்க அப்பன் தான், குடும்பத்திலே வீட்டையே ஆட்ட போறானா? ஆட்டட்டும், நானும் வரேன். எப்படி என் சித்தம் தீ பிடிச்சாச்சு பாருப்ப. என்ன கையில் ஒரு குழந்தையோடு வந்து ஆசீர்வாதம் பண்ண வேண்டியதான நம்ம கடமை? நாளைக்கு அவளை கட்டிக்க போறது அவன் தானே. யார் சொன்னது? உன் புருஷன் என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கான். உன் தலையில அடிச்சது சத்தியத்துக்காக இருக்காது, உனக்கு ஏறி இருக்கிற போதைய இறக்குறதுக்காக இருக்கும். பேபி இந்தாயா, கொழுந்தியா புருஷங்கிறதுக்காக இது வரைக்கும் பொறுமையா இருந்த மரியாதை கொடுத்தேன், உனக்கும் உன் பிள்ளைக்கும் வடிச்சு வடிச்சு கொட்டினேன். அத்தான் இல்ல, அந்த ஆண்டவனே கீழே இறங்கி வந்தாலும் இந்த கல்யாணம் நடக்காது. நடக்காது, நடக்கும், நிச்சயமா நடக்கும். இல்ல இந்த மாளிகையை நடுங்கும். உங்ககிட்ட நான் பேச்சு பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன். நாயகம் என்னது? பதில் சொல்லியா? இத்தனை வருஷமா என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் தான் கல்யாணம் நீ சொல்லிட்டு இருந்த, இப்ப உன் பொண்டாட்டி அது நடக்காதுங்கிறான், இதுக்கு என்ன அர்த்தம்? அதனால என்ன, ஒரு நல்ல பெண்ணா பார்த்து உன் பையனுக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். புரியுதுயா? உன் மகளை கட்டிக்க என் மகனுக்கு யோகியம் இல்லைன்னு சொல்றேன். உன் யோகியம் நான் கிளற ஆரம்பிச்சா அது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் நிற்கும். நாயகம், கல்யாண விஷயத்துல பேபிய நான் வற்புறுத்த முடியாது, நீயும் என்ன மிரட்ட கூடாது. ஓஹோ, அவ்வளவு துணிஞ்சிட்டியா? யோ, நான் அன்னைக்கே நினைச்சிருந்தேன்னா இந்த சொத்துல பாதி என் கைக்கு வந்து சேர்ந்திருக்கும். ஏன் விட்டு கொடுத்தேன்? என்னைக்கு இருந்தாலும் உன் மகளும் இந்த சொத்தும் என் மகனுக்குத்தானேங்கிற நம்பிக்கையானதான். யோ, நீ என்ன ஏமாத்திட்ட தர்மராஜ், உன் முகம் மூடிய கிழிச்சறிய போறேன். இந்த ரகசியம் வெளியில தெரிஞ்சா எனக்கு மட்டுமா, உனக்கும் தான் ஆபத்து. கவலை இல்ல, நான் என்னைக்குமே பிச்சைக்காரன் தான். ஆனா உங்கது என்ன? தர்மராஜ், கடைசியா உனக்கு ஒரு சந்தர்ப்பம் தர்றேன், இந்த கல்யாணம் நடக்க போகுதா இல்ல நீ தூக்கு மேடைக்கு போக போறியா? நாளைக்கே உன் முடிவை சொல். படத்தில் இருக்கிறாரே இந்த உத்தமன் தான், இந்த சொத்து சுகம் எல்லாத்தையும் கொடுத்தது இந்த புண்ணியவான் தான். பாவம் பா, புண்ணியவனா இருந்ததுனாலதான் செத்தே போயிட்டாரு. சாகல, அந்த துரோகி தர்மராஜ் இவரை கொண்டுட்டானா? ஆமா, ஒரு நாள் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிராந்தியே ஊத்தி ஊத்தி கொடுத்துட்டே இருந்தான். நல்லா போதை ஏறின உடனே அதே பிராந்தியில எலிப்பாஷானத்தை கலந்து கொடுத்து அவரை ஒரேடியா கொன்னுட்டான். நீ பாத்தியாப்பா? நானும் சேர்ந்து தாண்டா செஞ்சேன். நீ சேராம இதெல்லாம் செய்ய முடியாது. ஆனா பலனை அவன் மட்டும் அனுபவிக்கானேடா. அது மட்டுமா? கீதாவ உனக்கு கல்யாணம் செய்ய தரேன்னு சத்தியம் செய்துட்டு இப்ப இல்லேன்னு சொல்றான்டா ராஜா. நான் எந்த ஊருக்குப்பா ராஜா? ஏண்டா, இந்த தர்மராஜ அரண்மனைக்கு நீ தாண்டா ராஜா. உன் கல்யாணம் நடந்தே தீரும், ஏன்னா உன் மாமன் உயிர் என் கையில. உன் கையில உயிர் இல்லப்பா, பாட்டில்.
ஏதுமா ஏன் இந்த படத்தை எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க பாவ ரங்க பாவ புண்ணியத்தை பத்தி இந்த வீட்டுல பேசுங்க ஆமா எதை பாவம்னு சொல்றீங்க அந்த படத்துல இல்ல அவர் செத்து போயிட்டாரு அவ செத்து தான் பல வருஷம் ஆச்சு அவர் எங்க செத்தாரு அவர் கொலை இல்ல பண்ணிட்டாங்க ஐயா உனக்கு அவர் யார் கொலை பண்ணதுன்னு தெரியாதா பைத்திய பைத்திய ஒண்ணு தெரியல உனக்கு வா இப்படி உட்கார் நான் எல்லாம் சொல்றேன் உனக்கு வந்து அவர் கொலை பண்ணது வந்து ஐயோ எனக்கு ஒண்ணு தெரியாதுப்பா அந்த கொலை நான் பார்த்தேன் நான் அப்ப சின்ன பாப்பா எனக்கு ஒண்ணு தெரியாது நீ வேற வந்துட்டியா என்ன கேள்வி கேக்குறதுக்கு சத்தியமா சொல்றேன் இந்த கொலைய பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது எங்க அப்பா என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல ரெண்டு பேரும் அப்படி பாக்காதீங்க நான் எதையாவது உளறிப்புடுவேன் அப்பா எனக்கு ஒண்ணு தெரியாதுவா அப்பா எங்க அப்பா சொல்லலப்பா अंदा அரைக்கல குறச்சலா அதிபல தான் குறச்சலா ஐயோ ஐயோ பொம்பளைங்க பார்த்தாங்கன்னா உங்களை விடவே மாட்டாங்க நிஜமா வா சொல்ற அது கேக்குது கேளு தூக்கி எழுந்திட்டு சந்தோஷமா இருக்க ஆமா ரங்க கவலைய மறக்கிறதுக்காக தான் குடிக்கிறேன் எங்க அப்பா சொல்வாரு ஏதாவது வாங்கிட்டு வந்தறியா என்ன சொல்றீங்க ஆமா இந்த பட்டை பெயிண்ட் வார்னிஷ் கிரஸ்ட் ஆயில் ஏதாவது அது ஆச்சி அது தப்பாச்சே நான் உன்னைய குடிக்க சொன்னேன் சிச்சா எது கூட குடிக்கலாம் நான் சொல்றேன் அங்க ना வாசி காமிக்கிறேன் காதலிக்கிறம் பாரு பாக்குறேன் அப்போ ஆரம்பிக்கிறேன் ஆசை இருக்கு நெஞ்சில் ஆசை இருக்கு ஆனாலும் கூட கொஞ்சம் அச்சம் இருக்கு இருப்பதொரு காரணம் உனக்கிருக்கும் அழகிலே உடம்பிருக்கும் வடிவிலே உனக்கிருக்கும் அழகிலே உடம்பிருக்கும் வடிவிலே கணக்கு வச்சு தானே வந்தேன் காட்டு பக்கம் வெளியிலே கூப்பிட்டதும் வந்தினே குடு குடுக்க தந்தினே கூப்பிட்டதும் வந்தினே குடு குடுக்க தந்தினே மாப்பிள்ளை நீ எத்தனையோ மணி முத்தம் சிந்தினே ஆசை இருக்கு நெஞ்சில் ஆசை இருக்கு
நினைக்குது பின்னாலே ஏதேதோ பெருசாயிருக்குது முன்னாலே நிக்குது முழியா முழிக்குது பின்னாலே ஏதேதோ பெருசாயிருக்குது எப்படியோ காரியோ இப்போதே நடக்கணும் அப்படியே ஜாலியாக கைப்பிடியா போகணும் நினைச்சது போலாகுது நேரம் வர போகுது நினைச்சது போலாகுது நேரம் வர போகுது இனிப்பு தரும் சேதியோடு இங்கே வந்து சேருது ஆனாலும் கூட கொஞ்சம் அச்சம் இருக்கு ஐயோ போச்சு போச்சு டேப் அடிச்சு கிழிச்சிட்டீங்களா இனிமே இந்த ஜென்மத்துல நீங்க டேப் வித்வான் ஆக மாட்டீங்க உங்க மனசுல உண்மையை மறைச்சு வச்சிருக்கீங்க ஐயோ அது எப்படி உனக்கு தெரிஞ்சது தெரியும் அத வெளியில சொல்லலன்னா ரகசியம் வயித்துக்குள்ள உப்பி உப்பி அடுத்து 21வது நாள் வயிறுட்டமா உண்மை சொல்லிட்டீங்கன்னா வயிறும் பிடிக்காது டேப் வித்வான் ஆடுவீங்க மாமாவுமா சேர்ந்து கருணாகரன் ஒருத்தருக்கு எலி பாஷாணம் இல்ல எலி பாஷாணம் அதை வச்சு கொண்டு போட்டாங்களாம் அப்புறம் ஒரு விஷயம் கொண்டு போட்டப்புறம் அவர் செத்தே போயிட்டாராம் அவ்வளவுதான் ரகசியம் அவ்வளவுதான் நாங்க வந்த வேலையை முடிஞ்சு போச்சு இனிமே என் வயிறு வெடிக்காத வெடிக்காத 21வது நாளுக்கு அப்புறம் வாங்க வித்வான் ஆயிடலாம் 21 1 2 14 7 13 19 மாமா எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அப்பவே இது எலி பாஷாணம் மறுபடாக்கிட்டு என் சொத்தையெல்லாம் பறிக்கலான்னு திட்டம் போட்டான் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதுக்காக என்னையே கொல்றதுக்காகத்தான் அந்த எலி பாஷாணத்தை வாங்கி வச்சிருக்கேன் என்ன அநியாயமா இருக்கு பாவி பொண்ணு கொடுக்கலன்னா ஆளையே கொலை செய்யறதா எந்த நிமிஷத்துல என்ன செய்வானும் எனக்கு பயமா இருக்குது நீ பயப்படாதீங்க உங்க நல்ல மனசுக்கு ஒண்ணும் வராது இருந்தான் போங்க போங்க எலியா இந்த பங்களாவில் ஏடுறா எலி எலி இல்லன்னா எலி பாஷாணத்தை எதுக்காக வாங்கி வச்சிருக்காக யார் வாங்கிட்டு வந்தது நம்ம தர்மராஜியாரே யாருக்கும் தெரியாம படிக்கிறத பத்திரமா வச்சிருக்காள் எங்க தாக்கு பாப்போம்
धर्मराज आपत् वरा धर्मराज विषय जाग्रत உனக்காக சாப்பிட வர போய் எடுத்து எங்க போறீங்க ஹோட்டலுக்கு ஏ சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கு நியாயம் பணம் பாடுபட்டு பணம் சம்பாதிச்சீங்க உங்க ரத்தத்தை சிமிட்ல குழைச்சி இந்த பங்களாவை கட்டினீங்க நீங்க வீட்டுல சாப்பிடாம வெளியே போய் சாப்பிட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சிரிப்பாங்க என்ன செய்யறதுங்க என் வீட்டிலயே நான் சாப்பிடறதுக்கு பயமா இருக்கு பயப்படாதீங்க பயப்படாதீங்க நான் எதுக்கு இருக்கேன் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டத்தானே வந்திருக்கேன் இது என்ன பாயசம் மாதிரி இருக்கு இன்னைக்கு என்ன விசேஷம் நீதான் கோபமா இருக்கிறியே பாயசத்தை குடி குடிச்சா கோபம் தணிஞ்சிடும் உபச்சாரம் எல்லாம் பலமா இருக்க வாசனை பிரமாதமா இருக்க என்ன ஏன் கீழே வச்சுட்ட சாப்பிடுறது முதல்ல சாப்பாடு அப்புறம் தானே பாயசம் முதல்ல பாயசத்தை குடிச்சா முடியா முடிய போயிடும் நீ ஏன் குடிக்கல நம்ம ரெண்டு பேரும் தான் எதையுமே ஒன்னா செய்யற பழக்கமாச்சே பாயசத்தை நீ எப்ப குடிக்கிறியோ அப்பவே நானும் குடிக்கிறேன் என்ன பாயசம்னு குரல் கேட்டது எங்க பாயசம் உங்க மாமா எனக்காக ஸ்பெஷலா பாயசம் தயார் பண்ணிருக்காரா ஐயோ பாயசம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாப்பா அத்தை வரத்துக்குள்ள குடிச்சாதான் உண்டு அதை குடிக்காதான் குடிப்பேன் அது விஷம் இருக்கு செத்து போயிடுவேன் ஐயோ விஷமா அப்ப நீயே குடி பாயசத்துல விஷமா ஆமா நான் செத்ததுக்கு அப்புறம் நீ நிம்மதியா இருக்கலாம் தானே பாயசத்துல விஷத்தை கலந்த பாயசத்துல விஷத்தை கலந்தது நீயா இல்ல நானா நீதான் இல்ல நீதான் குடிக்கிற தண்ணீர் எலிப்பாசாரத்தை கலக்கிற பழக்கம் உனக்கு தான் செத்ததுக்கு அப்புறம் சொத்தை அபகரிக்கிற பழக்கம் உனக்கு தான் நீ சும்மா இருந்தா இவன் ஒரு கொலகாரன் கருணாகரனை கொன்னது மாதிரி என்னையும் கொல்ல பாக்குறான்
ரங்கா, இவன் மட்டும் யோகிய நான் கேடு இவன் சொல்லித்தான் அந்த பாவத்தையே நான் செஞ்சேன். இருத்தடா, அன்னைக்கு எலிபாஷாணத்தை வாங்கிட்டு வந்ததுதான்னா அத பிராண்டியில கலக்கினது நீ, கருணாகரனை குடிக்க வச்சது நீ. ஏன் கருணாகரனை கொன்னதே நீதான். சாகரத்துக்கு முன்னாடி போட்ட கையெழுத்தை வச்சுக்கிட்டு சொத்து அபகரிச்சது நீ, அதை அனுபவிக்கிறது நீ, உனக்கு துணை இருந்த என்ன ஏமாத்துறது நீ. ஆமா, இப்ப என்ன சொல்ற? நீ சொன்னபடி பூச்சிக்கும் கீதாவுக்கும் உடனே கல்யாணம் நடக்கணும். நடக்காது. இல்லன்னா சொத்துல பாதி தரேன் அன்னைக்கு சொன்னியே, அதை கொடு. இத்தனை வருஷமா என்ன மிரட்டி மிரட்டி ஆயிரம் ஆயிரமா பறிச்சுக்கிட்டு போனியே, அத கணக்கு பார்த்தா பாதிக்கு மேல தாண்டி இருக்கும். ஏ தமராஜ், ஏ நாயகம், நான் நினைச்சா என்னடா செய்வ? நீ செஞ்ச கொல, அடிச்ச கொல்ல அத்தனை ஆதாரத்தோட போலீஸ்ல சொல்வேன். எங்க வேணாலும் போய் சொல்லு, என்ன ஒண்ணு அசைக்க முடியாது. அதையும் பாப்போம். நம்ம பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் செய்துட்டானே. ஆப்பா, ஓடு, கேபிள் ஓடு. கூடாது, புரியாத. யாரு யாரு நீ? உண்மையை சொல்லு, நீ யாரு? நீ செய்த கொலைக்காக அநியாயமா ஜெயில கஷ்டப்படாத வேலப்பா, அவருடைய மகன். வேலப்ப மகனா? ஆமா. எதுக்காக நீ இங்க வந்த? உன் ரகசியத்தை கண்டுபிடிச்ச, உன் கூண்டுல ஏத்துவேன், தண்டனை வாங்கி கொடுப்பேன், எங்க அப்பாவை விடுதலை செய்வேன். வெளியில போராதால விடுதலை செய்வேன். இங்கேயே இப்பவே முடிக்கிற கதைய. அண்ணே, அது எங்க போடு? மாமா மாமா, அந்த நாயகன் டேப் எடுத்துக்கிட்டு ஜீப்ல ஓடுறான். இப்ப என்ன செய்யறது? என்ன மாமா? ஜாக்கிரதை.
டேப் உனக்கும் இல்லாம போகட்டும் எனக்கும் இல்லாம போகட்டும். தப்பிக்கலாம் பாக்குறியா? இந்த டேப்ப கொடுக்க போறியா இல்லையா? முடியாது முடியாது. என்ன செய்வ? என்ன செய்வனா, உயிரோட இந்த இடத்தை விட்டு நீ ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. கொடுக்க போறியாதியா? என் உயிர் போனா இந்த டேப்ப தர மாட்டேன். கடைசி தடவையா கேட்கிறேன், மரியாதையா கொடுக்க போறியா இல்லாட்டிங்க சாக போறியா? முழு சாட்சியம் இருக்கு சார். தேங்க்ஸ். எப்படியோ உங்க அப்பாவுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றிட்டேன். உன் தங்கச்சிக்கு இனிமே நல்ல காலம்தான் மாமா. எனக்கு அப்பவே தெரியும் நீதான் ஜெயிப்பேன்னு. இவன் ஒரு கொலகாரன், கருணாகரனை கொன்னது மாதிரி என்னையும் கொல்ல பாக்குறான். ரங்கா, இவன் மட்டும் யோகியனால் கேடு. இவன் சொல்லித்தான் அந்த பாவத்தையே நான் செஞ்சேன். நிறுத்துடா. அன்னைக்கு எலிபாஷாணத்தை வாங்கிட்டு வந்ததுதான், அத பிராண்டில கலக்கினது நீ, கருணாகரனை குடிக்க வச்சது நீ. ஏன் கருணாகரனை கொன்னதே நீதான். சாகரத்துக்கு முன்னாடி போட்ட கையெழுத்தை வச்சுக்கிட்டு சொத்து அபகரிச்சது நீ, அதை அனுபவிக்கிறது நீ, உனக்கு துணை இருந்த என்ன ஏமாத்துறது நீ. நிறுத்துங்க நிறுத்துங்க, இதுக்கு மேல இதை கேட்க வேண்டாம். செஞ்ச குத்தத்தை நானே ஒத்துக்கிறேன். கருணாகரனை கொலை செஞ்சது நான் தான். பணத்தை வேலப்ப வீட்டுல பதுக்கி வச்சது நான் தான். படிய வேலப்ப மேல சுமத்தினது நான் தான். வேலப்ப நிரபராதி நிரபராதி. தர்மராஜ் குற்றவாளி என்பது உறுதியாகிறது. ஆகவே இந்தியன் பீனல் கோடு 301 செக்ஷன் படி அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். வேலப்பனை விடுதலை செய்கிறேன். அப்பா ரெங்கா, அப்பா ரெங்கா, அப்பா ரெங்கா, அப்பா ரெங்கா, நீங்க வரல இருக்கீங்கப்பா ரெங்கா. இன்னுமா வண்டிய தொடச்சுக்கிட்டு இருக்க, தங்கச்சி எப்ப கொண்டு போய் மாப்பிள்ள வீட்டுல விடுறது? அதுக்கு அத்தா ரெடி பண்றேன். ரங்கா ரங்கா, அத்தையா அத்தை வாங்க அத்தை. நீ ஜெயிச்சிட்டப்பா ஜெயிச்சிட்ட. உங்க அப்பாவை குற்றவாளின்னு நினைச்சு தங்கத்தை வீட்டை விட்டே துரத்துன என்ன மன்னிச்சிருப்பா? அப்படின்னா நீ பெரிய சொல்ல. எங்க என் மருமக? தங்கா தங்கா தங்கா, அத்தை தங்கா. ராஜா என் கண்ணு, தம்பி உங்க மாமனாருக்கு ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. அன்னைக்கு உன் கல்யாணத்துக்கு வரணும்னு கூப்பிட்ட, நான் வரல. சீக்கிரமா உன் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடுறான்.